இயேசு கிறிஸ்துவினுடைய 10 கட்டளைகள் பாகம் 6. யோவான் 14:15. நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். நீங்கள் என்னிடத்தில் அன்பாயிருந்தால் என் கற்பனைகளை கை கொள்ளுங்கள். 21:1. என் கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவைகளில் கை கொள்ளுகிறவன் எவனோ, கை கொள்ளுகிறவனே என்னிடத்தில் அன்பாயிருக்கிறான். என்னிடத்தில் அன்பாயிருக்கிறவன் என் கற்பனைகளை கை கொள்ளுகிறான். 15:10. நான் என் பிதாவின் கற்பனைகளை கை கொண்டு அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் என் கற்பனைகளை கை கொண்டிருந்தால் என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள். அப்போ இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகள் கற்பனைகள் என்ன என்று அறிந்திருக்க வேண்டும், அவைகளை பெற்றுக்கொள்ள வேண்டும், அவைகளை கை கொள்ள வேண்டும், அவைகளிலே நிலைத்திருக்க வேண்டும். உண்மையாக நமக்கு இயேசு கிறிஸ்து மேலே அன்பு இருக்குமானால் அவருடைய கற்பனைகளை கை கொள்வோம். அவருடைய கற்பனைகளை கை கொண்டால் அவரிலே நாம் அன்பாக இருப்போம். இன்றைக்கெல்லாம் புதிய ஏற்பாட்டில் கற்பனையே கிடையாது, கற்பனையே கிடையாது என்று சொன்னாங்க. இயேசு சொன்னார், என் கற்பனைகளை கை கொள்ளுங்க, என் கற்பனைகளிலே நிலைத்திருங்க அப்படின்னு சொல்லியிருக்கார். பிரியமானவர்களே, அன்றைக்கு இயேசு கிறிஸ்து தம்முடைய சீடர்களுக்கு கொடுத்த அநேக கட்டளைகள், இயேசு கிறிஸ்து அன்றைக்கு தம்மிடத்தில் வந்த மக்களுக்கு கொடுத்த அநேக கட்டளைகள், அந்த கட்டளைகள் இன்றைக்கும் நமக்கு திருச்சபைக்கு பொருந்துகிற கட்டளைகளாக இருக்கின்றன, கிறிஸ்தவர்களுக்கு பொருந்துகிற கட்டளைகளாக இருக்கின்றன. அந்த கட்டளைகளை நாம் பெற்றுக்கொண்டு, அந்த கட்டளைகளை கை கொண்டு, அந்த கட்டளைகளில் நிலைத்திருந்தால் நாம் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறோம். பிரியமானவர்களே, ஒரு 10 கட்டளைகளை இயேசு கிறிஸ்துடைய கட்டளைகளிலே ஒரு முன் ருசியாக ஒரு பாடமாக 10 கட்டளைகளை படிக்கிறோம். பழைய ஏற்பாட்டில் வேத பண்டிதர்கள் சொல்லுகிறார்கள், 613 கட்டளைகள் உண்டு என்று. அந்த 613 கட்டளைகளை சுருக்கி 10 கட்டளைகளாக கொடுக்கப்பட்டன. அந்த 10 கட்டளைகளை சுருக்கி பழைய ஏற்பாட்டிலே 2 கட்டளைகளாக, தேவனிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும், பிறரிடத்தில் அன்பாக இருக்க வேண்டும் என்று 2 கட்டளைகளாக பழைய ஏற்பாட்டில் சுருக்கி கொடுக்கப்பட்டது. அதே போல் இயேசு கிறிஸ்துவின் கட்டளைகளிலே 10 கட்டளைகளை பார்க்கிறோம். அந்த 10 கட்டளைகளை பார்க்கும்போது அதோடு கூட இணைந்த தொடர்புடைய ஏனைய கட்டளைகளையும் நாம் வந்து தியானித்து கொண்டு வருகிறோம். முதலாவதாக இயேசு கிறிஸ்துவின் ஒரு கட்டளை, பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுங்கள். பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் மனம் திரும்பி விசுவாசம் உள்ளவர்களாகி இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் பெற வேண்டும். அப்போது பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்வோம். மனம் திரும்புகிறது என்றால் துன்மார்க்கன் தன் வழியையும் அக்கிரமக்காரன் தன் நினைவுகளையும் விட்டு கர்த்தரிடத்திலே திரும்ப கடவன். நம்முடைய ஓல்ட் லைஃப் ஸ்டைல், அதிலிருந்து கர்த்தரிடத்தில் திரும்பணும். நம்முடைய ஓல்ட் மைண்ட் செட், நம்முடைய நினைவுகள், நம்முடைய மைண்ட் செட், அதிலிருந்து நம்ம கர்த்தரிடத்தில் திரும்ப வேண்டும். கர்த்தரிடத்தில் திரும்புகிறது என்று சொன்னால் அந்த வசனம் வார்த்தை நம்முடைய வாழ்க்கையாக மாற வேண்டும். அப்படி நம்ம பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்ட பிறகு இயேசு சொன்னார், ஃபாலோ மீ, என்னை பின்பற்று என்று சொன்னார். இயேசு ஃபாலோ மீ என்று சொன்னால் இமிட்டேட் கிறைஸ்ட். அந்த சூழ்நிலையில் இயேசு என்ன செய்திருப்பார்? பிரியமான ஓசன்னா ஓசன்னா ஓசன்னான்னு சொல்லும்போது இயேசுடைய மைண்ட் செட் எப்படி இருந்திருக்கும்? குரூசிஃபைகிங் குரூசிஃபைகிங் சொல்லும்போது இயேசுடைய மைண்ட் செட் எப்படி இருக்கும்? அந்த ஃபாலோ மீ, என்னை பின்பற்றிவா என்ற அந்த சொல் கிரேக்க மொழியில் வாக்கிங் வித் ஹிம் இன் த சேம் வே, வாக்கிங் வித் ஹிம் இன் த சேம் வே. வாழ்க்கையில் வருகிற பல்வேறு சூழ்நிலைகளில் இயேசு எப்படி நடந்து வர்ற, வையப்படும் போது பதில் வையலை, பாடுபடும் போது பயமுறுத்தலை, நியாயத்துக்காக போராடலை, நியாயம் எடுபட்டு போக மட்டுமாக தன்னை நியாயத்துக்கும் கீழாக்கினார், என்னை நீதிமானாக்கிற தேவன் இருக்கிறார் என்று நியாயத்துக்காக போராடலை, அவருடைய வாயில் வஞ்சனை காணப்படவில்லை. நாம் அவரை பின்பற்றி வரும்படியாக அவர் தம்முடைய அடிச்சுவடுகளை நமக்கு மாதிரியாக வைத்து போயிருக்கிறார். உங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது வேற ஒன்றுமில்லை, இமிட்டேட்டிங் கிரைஸ்ட். அப்போ அவருடைய கற்பனைகளை பெற்றுக்கொண்டு அவருடைய கற்பனைகளை கை கொள்ளுங்க. அவர் சொன்னார், என்ன ஃபாலோ பண்ணுங்கன்னாரு. அப்போ கிறிஸ்தவர்கள் அவரை ஃபாலோ பண்ண வேண்டும். பிரியமானவர்களே, சரி, அவரை ஃபாலோ பண்ணுறோம். கிறிஸ்டியானிட்டி வந்து இட்ஸ் நாட் எ ரிலிஜன், அது ஒரு மதம் அல்ல, அது ஒரு அரசாங்கம், ஒரு ராஜரீகம், ராஜகம். பிரியமானவர்களே, ஒரு ராஜா இருக்கிறார், ஒரு அரசியல் சாசனம் இருக்குது, சட்டத்திட்டங்கள் இருக்குது, ஒழுங்குமுறைகள் இருக்குது. இது ஒரு கிங்டம் பிரின்சிபிள்,
இந்த கிங்டம் பிரின்சிபல்னா இறை ராஜ்யம், தேவனுடைய ராஜ்யம், பரலோக ராஜ்யம், விண்ணரசு. இப்போ நீங்கள் அந்த விண்ணரசுடைய பிரின்சிபிள்ஸை தேடுங்க, தேடுங்க என்று சொன்னால் லென்ஸை வச்சு தேடுங்க என்றல்ல, அதை ஆராய்ந்து பார்த்து படித்து கற்றுக்கொண்டு உங்களுடைய வாழ்க்கையில் அந்த விண்ணரசின் தத்துவங்களை நீங்கள் அப்ளை பண்ண ஆரம்பிங்க. சீக்கி ஃபர்ஸ்ட் த கிங்டம் ஆஃப் காட், இறை அரசை தேடுங்கள், தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்கள், இறை அரசை தேடுங்கள் என்று சொல்லுங்கள். பிரியமான இந்த கான்செப்டை தான் நம்முடைய தேச தந்தையாகிய மகாத்மா காந்தி சொன்னார், ராம்ராஜ், இறைவனுடைய அரசு வர வேண்டும். இறை அரசு இல்லாத மற்ற அரசெல்லாம் அராஜகமாக இருக்கிறது. அராஜகம் என்று சொன்னால் தமிழில் ஆ என்ற எழுத்தை நம்ம சேர்க்கும்போது எதிர்ப்பதமான பொருளை கொடுக்கும், நீதி அநீதி, நியாயம் அநியாயம், ராஜகம் அராஜகம், இது அராஜகமாக இருக்குது. அதிகார துஷ்பிரயோகம் செய்வதே அராஜகம், ரொம்ப அராஜகமாக இருக்குது அப்படின். பிரியமானவர்களே, இறை அரசினுடைய தத்துவம் என்ன? இறை அரசை தேடுங்க. இறை அரசு என்பது அது புசிப்பும் குடிப்பும் அல்ல. புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொன்னால் சாப்பிட்றது என்று பொருள் அல்ல. அங்கே புசிப்பும் குடிப்பும் அல்ல என்று சொன்னால் அது இதை பண்டிகை சார்ந்ததல்ல. கிறிஸ்துவம் என்பது ஒரு மத மாற்றம் அல்ல. சில வேளையில் நமக்கும் அது புரியலை, நாமும் மற்றவர்களுக்கு அதை சரியாக சொல்லி கொடுக்கல. கிறிஸ்தவம் என்பது ஒரு மத மாற்றம் அல்ல. பல முறை நான் சொல்லியிருக்கிறேன், தீபாவளி கொண்டாடினவர்கள் கிறிஸ்மஸ் கொண்டாட ஆரம்பித்தால் மதம் மாற்றம். பிரியமால இதற்கு முன்பாக திரிசூலம் வைத்திருந்தவர்கள் இப்போது அதை எடுத்துவிட்டு சிலுவை வைத்தால் அது மதம் மாற்றம். ஒரு கொலைக்கருவி அகற்றிவிட்டு இன்னொரு கொலைக்கருவி எடுத்திருக்கிறோம், அது ஒரு மதம் மாற்றம். ஒருவேளை ஒரு தெய்வத்தினுடைய படத்தை எடுத்துவிட்டு இயேசு கிறிஸ்துவனுடைய படமோ மரியாளுடைய படமோ வைத்தால் அது மதம் மாற்றம். பிரியமான இங்கே அவர் சொன்னது இறை அரசை தேடுங்கள் என்று சொன்னார். இறை அரசு என்ன? புசிப்பும் குடிப்பும் அல்ல, எப்படி பண்டிகைகள் அல்ல. கிறிஸ்தவம் என்பது டிசம்பர் வந்தால் கிறிஸ்மஸ், ஜனவரி பிறக்குதுன்னா நியூ இயர், அப்புறம் ஏ மார்ச் ஏப்ரல் வருதுன்னு சொன்னால் குட் ஃப்ரைடே ஈஸ்டர், அதில் செப்டம்பரில் மாதாவுக்கு பிறந்த நாள், இது கிறிஸ்தவம் அல்ல. 40 நாள் உபவாசம், அப்புறம் எல்லாம் சேர்த்து திங்கணும், இது கிறிஸ்தவம் அல்ல. இந்த புசிப்பும் குடிப்பும் கிறிஸ்தவம் அல்ல. கிறிஸ்தவம் என்பது தேவனுடைய நீதி, பரிசுத்தாவினால் உண்டாகிற நீதி, பரிசுத்தாவினால் உண்டாகிற சமாதானம், பரிசுத்தாவினால் உண்டாகிற சந்தோஷம். அது தேவனுடைய நீதி என்று சொன்னால் அவர் ஒரு எ லைஃப் லிவிங் இன் ஹிஸ் ஸ்டாண்டர்ட், அவருடைய நிலைப்பாட்டில், அவருடைய சட்டத்திட்டங்கள், அவருடைய எதிர்பார்ப்புகள், அதுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறதான் கிறிஸ்தவம். கிறிஸ்தவம் என்பது வேறொன்றுமல்ல. உன் தகப்பனையும் தாயும் கனம் பண்ணுவாயாக தான் கிறிஸ்தவம். உன்னை நேசிக்கிறது போல பிறனை நேசிப்பாயாக தான் கிறிஸ்தவம். ஒரு கிறிஸ்தவனானால் அவன் தானே நேசிப்பது போல பிறனை நேசிக்க வேண்டும். கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸ் கொண்டாட வேண்டும். கிறிஸ்தவனானால் கிறிஸ்மஸுக்கு துணி எடுக்க வேண்டும் என்பது கிறிஸ்தவம் அல்ல. இதுக்கு முன்னால் நம்ம அதிரசம் பண்ணையா லட்டு பணியாரம் செய்துக்கிட்டு இருந்தப்ப கிறிஸ்தவங்கள் ஆகிட்டனால கேக்கு தாங்க செய்யணும் அப்படிங்கிறது அல்ல. தகப்பனின் தயம் கனம் பண்ணணும், அதான் இறை அரசு. ஒன்றை நேசிக்கிறது போல பிறரை நேசிக்கணும். ஒருவருக்கு ஒருவர் பொய் சொல்லாது இருக்கணும். உள்ளதை உள்ளதுன்னு இல்லதை இல்லதுன்னு செய்யணும். பரலோகத்தில் உங்களுக்கு பொக்கிஷங்களை சேர்த்து வைக்க வேண்டும். இதுதான் இறை அரசு. அவருடைய ஸ்டாண்டர்டில் வாழ்றது, அவருடைய ரைச்சியஸ்னஸ், அவருடைய நீதி, அவர் பரிசுத்து தருகிற சமாதானம். பிரியமானவர்களே, அவர் மேலுள்ள நம்பிக்கையினாலே, அவர் பார்த்து கொள்வார் என்று அறிந்திருக்கிறதுனாலே இந்த உலகம் கொடுக்கக்கூடாத ஒரு சமாதானம், ஒரு நிம்மதி, ஒரு அமைதி, ஒரு சாந்தி, இதை அனுபவிப்பது தான் இந்த இறை அரசினுடைய ஒரு தாற்பரியம், ஒரு சித்தாந்தம். மூன்றாவதாக பார்க்கிறோம் பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு சந்தோஷம், ஒரு மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, திராட்சை தோட்டத்தில் கனி இருந்தாலும் இல்லாவிட்டாலும், அத்திப்பழம் துளிர்த்தாலும் அத்திமரம் துளிர்த்தாலும் துளிர்க்காவிட்டாலும், அங்கே ஆடு மந்தை பெருகினாலும் பெருகாவிட்டாலும் ஒரு சந்தோஷம். இது ஹாப்பினஸ் அல்ல. வெளியே ஆட்டு மந்தை பெருகிறதுனாலே வருகிற ஒரு இன்ப உணர்வு அல்ல. என்னுடைய அத்திமரம் துளிர்ப்பதினாலே வருகிற ஒரு இன்ப உணர்வு அல்ல. அந்த திராட்சை செடிகளே, திராட்சை கொடிகளிலே பழம் காய்த்து தொங்குகிறதுனாலே வருகிற ஒரு இன்ப உணர்வு அல்ல. இது பரிசுத்தாவினால் உண்டாகிற ஒரு இன்ப உணர்வு. பிரியமானவர்கள், இதுதான் தேவனுடைய ராஜ்யம், இறை அரசு என்று பார்த்தோம். இது தேடுங்க. இயேசு கிறிஸ்துவனுடைய 4வது கட்டளை. இப்போ நீங்கள் பரிசுத்தாவியை பெற்றுக்கொண்டீங்க, அவரை ஃபாலோ பண்ணுறீங்க, இறை அரசை
தேடுகிறீர்கள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இயேசு கிறிஸ்து சொன்னார், நீங்கள் பூரண சற்குணராக இருங்கள். நீங்கள் பூரண சற்குணராக இருங்கள். பிதா பூரண சற்குணராக இருக்கிறது ஒரு இது முடியுமா முடியாதா, முடியுமா முடியாதான்னு நினைக்கிறீங்க. இதில் ஒன்றும் பெரிய கஷ்டம் இல்லை. இந்த பெர்ஃபெக்ஷன் அப்படிங்கிறது கம்ப்ளீஷன் இல்லை, முடிந்து போனதல்ல, நிறைவு பெறுகிறது. அந்த நிலையில் அது நிறைவாக இருக்கிறது. ஒரு பையன் 5வது வகுப்பு பர்ஃபெக்டாக படித்து பாஸ் பண்ணிட்டான். 5வது வகுப்பில் கணக்கில் 100க்கு 100 பர்ஃபெக்ட் மார்க் வாங்கிட்டான். 5வது வகுப்பில் 100க்கு 100 வாங்கினதுனாலே அவன் கணக்கு பாடத்தையே முடித்து விட்டான்னு என்றால், இவன் 6வது வகுப்புக்கு போகிறான். 6வது வகுப்பில் அந்த கணக்கை நல்லா படித்தான், 100க்கு 100 வாங்கினான், பர்ஃபெக்ட். பிரியமால அந்தந்த நிலையில் ஒரு நிறைவு வருவது, பூரணமாகுவது. அதெல்லாம் அதுக்கு மேலே ஒன்று வாங்க முடியாது, 100க்கு 100 வாங்கிட்டோம். அதனால் அவன் கணிதத்தையே கற்று தேறிவிட்டான் என்றால், 5வது வகுப்புக்குரிய கணிதத்தை கற்று முழுமையாக தேறிவிட்டான். அவன் கம்ப்ளீட் பண்ணான் என்று சொல்ல முடியாது. நிறைய பேர் கம்ப்ளீட் பண்ணுவாங்க, ஆனால் பெர்ஃபெக்டாக இருக்காது. ஏதோ 30 மார்க் 35 மார்க் எடுத்து பாஸ் பண்ணியிருப்பாங்க, கம்ப்ளீட் பண்ணுவாங்க, கோர்ஸை கம்ப்ளீட் பண்ணுவாங்க. இன்னும் நீங்கள் விளங்கி கொள்வதற்காக சொன்னால், ஒரு மதியானம் லஞ்ச் வைக்கிறீங்க, ஒரு விருந்தாளி வர்றாங்க, பிரியாணி செய்யணும், ஒரு தயிர் பச்சடி, ஒரு கத்திரிக்காய் பச்சடி, ஒரு ஸ்வீட்லாம் செய்யணும்னு நீங்கள் பிளான் பண்ணீங்க. அவசர அவசரமாக அவங்க வர்றதுக்குள்ளே செய்து முடிச்சிட்டிங்க. வெந்தும் வேகாமலும் இல்லை அதிகமாக வெந்தும், பிரியமான தயிர் பச்சடியில் தயிரே ஊற்றாமல் எப்படியோ ஒன்று செய்து முடிச்சிட்டிங்க. ஒரு பிரியாணி ரெடி வந்தால் இப்போ சர்வ் பண்ணிடலாம். பிரியமானவர்கள், அது கம்ப்ளீஷன். இப்போ நீங்கள் செய்கிற ஒரு தயிர் பச்சடி நல்லா பெர்ஃபெக்டாக, அது என்ன டேஸ்ட்டில் இருக்கணும், எவ்வளோ உப்பு இருக்கணும், எவ்வளோ புளிப்பு இருக்கணும், அதை எப்படி செய்யணுமோ அப்படி செய்கிறீங்க. அந்த வெங்காய பச்சடி இல்லாவிட்டால் அந்த இனிப்பு, அதை பெர்ஃபெக்டாக செய்கிறீங்க. ஆனால் ஒருவேளை லஞ்ச் இன்னும் கம்ப்ளீட் ஆகலை, பிரியாணியெல்லாம் செஞ்சு முடித்தப்பறம் தான் கம்ப்ளீட் ஆகும். நம்ம வாழ்க்கையில் பெர்ஃபெக்ஷனும் தேவை, கம்ப்ளீஷனும் தேவை. பிரியமான சிலர் பெர்ஃபெக்டாக எல்லாம் செய்து கம்ப்ளீட் பண்ண மாட்டுருவாங்க, சிலர் எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணியிருப்பாங்க, ஆனால் எதுவுமே பெர்ஃபெக்டாக இருக்காது. இங்கே இயேசு சொன்னது பெர்ஃபெக்ஷன். உங்களுக்கு எந்த அளவுக்கு தேறி இருக்கிறீர்களோ அந்த அளவில் ஒரே சிந்தையாக இருக்க வேண்டும். இது நம்முடைய மைண்ட் செட்டை பொறுத்தது என்று பார்த்தோம். அப்படிப்பட்ட ஒரு மைண்ட் செட், நான் பூரணத்துக்கு நேராக கடந்து போகிறோம், பூரணராக விரும்புகிறேன். என்ன கத்தர் கொடுத்த வசனத்தில் வெளிச்சத்தில் கீழ்ப்படிப்பேன். ஞானஸ்தானத்தை குறித்து கேள்விப்பட்டால் ஞானஸ்தானம் எடுத்துறேன், பெர்ஃபெக்ட். வேத வசனத்தில் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று படித்தால் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ளுகிறேன். சரீர பரிசுத்தம் தேவை என்று படித்தால் சரீர பரிசுத்தத்துக்கு என்னை ஒப்பு கொடுக்குறேன். உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியாமல் என்று படித்தால் உலகத்துக்கு ஒத்த வேஷம் தெரியலை. எனக்கு எந்த வெளிப்பாடு இருக்கிறதோ, எனக்கு எந்த அளவுக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்துருக்கிறாரோ, அந்த எந்த அளவுக்கு நான் தேர முடியுமோ தேறிக்கொண்டே இருக்கிறேன். இன்னும் அவர் சொல்லுவார், பரிசுத்தத்தின் மேல் பரிசுத்த, நீதியின் மேல் நீதி. என்றைக்கும் உங்களுக்கு ஒரு வசன வெளிச்சம் கிடைத்து ஒரு பிரசங்கத்தில் ஒரு சத்தியத்தை கேட்டு அந்த சத்தியத்துக்கு நீங்கள் கீழ்ப்படியாமல் இருக்கிறீர்களோ, அப்பொழுது கீழ்ப்படியாமல் பிள்ளைகள் இடத்துல கிரியை செய்கிற அது அந்தகார ஆவி. நீங்கள் சத்தியத்தை கேட்டு கீழ்ப்படிய முடியலை. ஏன்னா இந்த உலகம் என்ன சொல்லும், இல்லை அவங்க என்ன சொல்லுவாங்க, ஸ்கூலில் என்ன சொல்லுவாங்க, காலேஜில் என்ன சொல்லுவாங்க, அப்போ உங்களால் கீழ்ப்படிய முடியலை. ஒரு அந்தகார ஆவி கிரியை செய்கிறது, அதான் கீழ்ப்படியாமையின் பிள்ளைகளிடத்துல கிரியை செய்கிற அந்தகார ஆவி. பிரியமானல நீங்கள் மற்றவர்களை காட்டிலே ஏதோ எத்தனையோ தேறி இருப்பீங்க, ஆனால் உங்களால் பூரணமாய் கீழ்ப்படிய முடியலை. பூரண பரிசுத்தமாக இருக்குது, பூரண சர்க்குணராக இருக்குது. எந்த அளவு கர்த்தர் உங்களுக்கு வெளிப்படுத்தி இருக்காரோ அதில் நீங்கள் பூரணமாக கீழ்ப்படி, கீழ்ப்படியாமல் இருக்கிறது. நான் அடிக்கடி சொல்கிற ஒரு வார்த்தை, முள்ளில் உதைக்கிறது உங்களுக்கு கடினமாக. முள்ளில் உதைக்கிறது, முள்ளை போய் அவனாவது உதைச்சிக்கிட்டு இருப்பானா, அது நமக்கு கடினம். என்ன காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துகிறாரோ அது கீழ்ப்படிஞ்சிட்டு போங்க, அதான் நீங்கள் பர்ஃபெக்ட். அப்போ தேவ சித்தத்தில் பூரணமான தேவ சித்தம், பூரணமான உணர்வு, பூரண புருஷன் என்றெல்லாம் பார்க்குறோம். கடந்த வாரத்தில் பார்த்தோம், Do this in remembrance of me. இதை செய்யுங்கள் என்னை நினைவு கூறும்படி. எதை செய்யுங்கள்? திருவிருந்து, ராபோஜனம், யூக்ரேஸ்ட், நற்கருணை என்றெல்லாம் சொல்கிறாங்க. பொதுவாக எல்லா கிறிஸ்தவ சபைகளிலேயும்
அதை ஒரு சாக்கிரமெண்டாக வைத்திருக்கிறார். என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று இயேசு சொன்னார். அப்போ அதை கண்டிப்பாக நம்ம செய்தாகணும். அவர் எப்படி செய்ய சொன்னாரோ அப்படி நம்ம செய்ய கடமைப்பட்டிருக்கிறோம். மத்தேயு மார்க்கு லூக்கா மூன்று அதிகாரங்களிலேயும் அந்த சாக்கிரமெண்டை இயேசு கான்ஸ்டிடியூட் பண்ணினது ஏற்படுத்தினது மிக தெளிவாக இருக்கிறது. அந்த இறுதி ராபோஜனம் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட அன்று இரவு. பிரியமானவர், இந்த நிகழ்வை இரண்டாக பிரித்து பார்ப்பீர்கள் என்று சொன்னால் தெளிவாக அறிந்து கொள்ளலாம், இல்லாவிட்டால் சின்ன சின்ன குழப்பம் இருக்கும். அதில் ரெண்டு பகுதி இருக்கிறது. முதலாவது பகுதி அந்த பஸ்கா விருந்து, பஸ்கா விருந்து, பஸ்கா பண்டிகையில் அவர்கள் அனுசரிக்கிற விருந்து. அது முடிந்த பிறகு மரித்தோருக்காக நினைவு கூறுகிற ஒரு மீல், மெமோரியல் சர்வீஸ், இல்லை மெமோரியல் மீல் ஃபார் டெட் பீப்புள். அது குறித்து எப்படி எரேமியா 16:7 அதான் எண்ணெய் நினைவு கூறும்படி அந்த மீலில் அவங்க அப்பத்தை பித்து கொடுப்பாங்க, ரசத்தை எடுத்து கொடுப்பாங்க. அந்த ரெண்டையும் கொடுக்கும்போது மரித்து போன அப்பாவை நினைவு கூறும்படி, அம்மாவை நினைவு கூறும்படி, தாத்தாவை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று சொல்லுவார்கள். அதே வார்த்தை இயேசு பயன்படுத்துகிறார், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். அங்கே மூன்று காரியங்களை பார்த்தோம். நம்ம திருவந்தரை பங்கு பெறும்போது ஒன்று, நம்முடைய வாழ்க்கையில் இயேசுவின் மரணத்தை காண்பிக்கிறோம். இயேசு உண்மையாக ஏன் பாவத்துக்கு மரித்தார் என்பதை என்னுடைய வாழ்க்கையில் நான் காண்பிக்கிறேன். அதுதான் அர்த்தமுள்ள திருவிருந்தாக இருக்க முடியும். அர்த்தமுள்ள திருவிருந்து, இல்லாவிட்டால் அந்த திருவிருந்து அர்த்தமற்றதாகி போய்விடும். என் வாழ்க்கையில் இயேசு மரித்தார், என் பாவங்களுக்காக இயேசு மரித்தார். எதற்காக இயேசு மரித்தார்? என்னை இப்பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்கும்படி இயேசு மரித்தார். அதை என் வாழ்க்கையில் காட்டுறேன். எப்படி காட்ட முடியும்? இப்பிரபஞ்சத்தில் நின்று நான் விடுதலை பெற்றிருக்கிறேன். இந்த பிரபஞ்சத்துக்கு ஏற்ற விதமாகவே நான் ஜீவித்துட்டு என்னை இயேசு இப்பிரபஞ்சத்தில் நின்று விடுவிக்க மரித்தார் மரித்தார் என்று சொல்வது தவறாக போய்விடும். அப்ப என்னுடைய வாழ்க்கையில் நான் காட்டுறேன், இயேசு என்னை பிரபஞ்சத்தின் நின்று விடுவித்திருக்கிறார் என்று காட்டுறேன். அப்ப இயேசுனுடைய மரணத்தை என் வாழ்க்கையில் காட்டுறேன். முன்னு ரெண்டாவதாக பார்த்தோம் அவர் வரும் அளவும். அப்ப இந்த திருவிருந்தல பங்கு பெறும்போதெல்லாம் இயேசு கிறிஸ்துவின் வருகையை நோக்கி நம்முடைய ஒரு பார்வை இருக்கணும். மூன்றாவது பிரியமலை, தன்னைத்தானே ஆராய்ந்து பார்த்து இதில் பங்கு பெற கடவன். அப்ப நம்ம பங்கு பெறுவதற்கு முன்பாக இதில் நான் என்னை நானே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். அபாத்தரா இதில் பங்கு பெறுகிறவர்கள் என்று பார்க்க, ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அன்வொர்திலி என்று இருக்கிறது. ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அன்வொர்திலி என்று இருக்குது. பிரியமானில் நான் கடந்த வாரத்தில் ஒரு விளக்கத்தை சொன்னேன். ஈட்டிங் அண்ட் ட்ரிங்கிங் அன்வொர்திலினா நீ ஒர்தி பர்சனா அன்வொர்தி பர்சனா என்றால், ஒருவராகிலும் நான் இயேசுவின் சரீரத்தை சாப்பிட்றதுக்கு ஒர்தி பர்சன், இயேசுடைய ரத்தத்தை குடிப்பதற்கு நான் ரொம்ப தகுதி உள்ளவேன் அப்படின்லாம் யாருமே சொல்ல முடியாது. அங்கே அங்கே அன்வொர்தி என்று சொல்லப்பட்டது ஒரு அஜெக்டிவாக, ஒரு நவனை குவாலிஃபை பண்ணுகிற ஒரு பெயர் உரிச்சொல்லாக, ஒரு பெயரை உரித்து வருகிற, ஒரு பெயரை உரித்து காட்டுகிற ஒரு வார்த்தையாக. நான் பாத்திரவான், நான் அபாத்திரவான் என்று இல்லை, அது வினை உரிச்சொல்லாக இருக்கிறது. அட்வர்ப், அந்த செயலை உரித்து காட்டுகிறது. நீ பங்கு பெறும்போது அபாத்திரமான முறையிலே, அபாத்திரமானா என்றல்ல, அபாத்திரமாய் பங்கு பெறக்கூடாது. ஒரு பாத்திரமான முறையில், ஒரு சரியான தகுதியான முறையில் நீ பங்கு பெற வேண்டும். உன்னையே நீ ஆராய்ந்து பார்த்து, பிரியமானவர்களே, தேவ சமூகத்தில் நம்மை நிதானித்து நாம் அதில் பயபக்தியோடு கூட பங்கு பெற வேண்டும். அதை குறித்து சில குறிப்புகளை நாம் பார்த்தோம். இன்றைக்கு மிக முக்கியமான ஒரு கட்டளையை, ஒரு கற்பனையை நாம் இன்றைக்கு பார்க்கிறோம். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக மத்தேயு 28:17 வாசிக்கிறேன். மத்தேயு 28:17, அங்கே அவர்கள் அவரை கண்டு பணிந்து கொண்டார்கள், சிலரோ சந்தேகப்பட்டார்கள். அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, வானத்திலும் பூமியிலும் சகல அதிகாரமும் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, ஆகையால் நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீசராக்கி பிதாகுமாரன் பரிசுத்தாவியின் நாமத்தில்
நாமத்திலே அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு உபதேசம் பண்ணுங்கள். இதோ உலகத்தின் முடிவு பெரியந்த சகல நாட்களிலும் நான் உங்களுடனே கூட இருக்கிறேன் என்றார். ஆமேன். இங்கே ஒரு கமேண்ட்மெண்ட், இந்த ஒரு கமேண்ட்மெண்ட்டில் ஒரு 6-7 கட்டளைகளை சேர்த்து பார்க்கிறோம். நீங்கள்லாம் புறப்பட்டு போய் சர்வ ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள், நீயே புறப்பட்டு போங்க. இந்த கட்டளையினுடைய ஒரு விசேஷம் என்னவென்றால், நம்ம சாண்ட்விச் செய்கிற மாதிரி இந்த கட்டளைக்கு முன்னாலேயும் இந்த கட்டளைக்கு பின்னாலேயும் அணையாக ரெண்டு காரியங்கள் இருக்குது. இந்த கட்டளைக்கு முன்பாக இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, பவர், அவருடைய அதிகாரம், அவருடைய சக்தி, அவருடைய பவர் அதுக்கு முன்பாக இருக்கு. வானத்திலும் பூமியில் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகையால் அந்த கட்டளைக்கு பின்னால அவருடைய ப்ராமிஸ். ஸோ இட்ஸ் அ சாண்ட்விச் பிட்வீன் இஸ் பவர் அண்ட் இஸ் ப்ராமிஸ். இதோ உலகத்தின் முடிவு பிறந்த சகல நாட்களில் நான் உங்களோடு கூட இருக்கிறேன். இந்த வல்லமைக்கும் இந்த ப்ராமிஸுக்கும் இடையில் அழகாக பேக் பண்ணி இந்த கட்டளை அவர் தந்திருக்கிறார். பிரியமானவர்களே, நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி பிதாக்குமார் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்லியிருக்கிறார். இவன் அவருடைய வல்லமையை நம்ம கொஞ்சம் பார்க்கணும். அந்த வல்லமையை பார்த்தா தான் நான் புறப்பட்டு போகிறதற்கான ஒரு சக்தி, ஒரு பலன், ஒரு உந்துதல் வருகிறது. நான் சொல்கிற வசனங்களை குறித்து கொள்ளுங்க பிரியமானவர்களே. இந்த வசனங்கள் எல்லாம் ஒருவேளை இதற்கு முன்பாக வாசித்திருப்பீர்கள். இவைகளை சேர்த்து வாசித்தால், ஆங்கிலத்தில் சொல்லுவார்கள் சினர்ஜிக் எஃபெக்ட். பிரியமானவர்கள் 2, 2, 4 அப்படிங்கிறது அது சாதாரண ஒரு கூட்டல். சினர்ஜிக் என்று சொன்னால் 2, 4, 5 வரும். அதான் சினர்ஜிக் என்று சொல்லுவது. இப்போ இதை எல்லாவற்றையும் சேர்த்து பார்க்கும்போது ஒரு சினர்ஜிக் எஃபெக்ட் உங்களுக்கு கிடைக்கும். யோவான் 1:3 வாசிக்கிறோம், சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, சகலமும் அவர் மூலமாய் உண்டாயிற்று, உண்டானது ஒன்றும் அவராலே இல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாக இருந்தது. அவரால், அந்த வார்த்தையால் சகலமும் உண்டாயிற்று. உண்டான ஒன்றும் அந்த வார்த்தை இல்லாமல், அந்த குமாரன் இல்லாமல், அந்த இயேசு கிறிஸ்து இல்லாமல் உண்டாகவில்லை. சகலமும் அவராலே உண்டாயிற்று. கொலோசியர் 1:16-17 தயவுசெய்து குறித்து கொள்ளுங்கள். கொலோசையர் 1:16-17, ஏனென்றால் அவருக்குள் சகலமும் சிருஷ்டிக்கப்பட்டது, பரலோகத்தில் உள்ளவைகளும் பூலோகத்தில் உள்ளவைகளுமாகிய காணப்படுகிறவைகளும் காணப்படாதவைகளுமான சகல வஸ்துக்கள் சிங்காசனங்களானாலும் கர்த்தத்துவங்களானாலும் அதிகாரங்களானாலும் சகலம், எத்தனை தடவை சகலம் வருது பாருங்க, சகலமும் அவரை கொண்டும் அவருக்கென்றும் சிருஷ்டிக்கப்பட்டது. அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், இல்லாவிட்டால் சகலத்துக்கும் முந்தினவர், அவர் எல்லாவற்றுக்கும் முந்தினவர், எல்லாம் அவருக்குள் நிலைத்திருக்கிறது, சகலமும் அவருக்குள் நிலைத்திருக்கிற, சகலமும் அவருக்குள் நிலைத்திருக்கிறது. எபிரேயர் 1:8 பார்க்குறோம், குமாரனை நோக்கி தாவீது சொல்கிறார், குமாரனை நோக்கி, தேவனே உம்முடைய சிங்காசனம் என்னென்றைக்கும் உள்ளது, உம்முடைய ராஜ்யத்தின் செங்கோல் நீதி உள்ள செங்கோலாக இருக்கிறது. இந்த கிறிஸ்துவினுடைய ராஜ்யம் என்னென்றைக்கும் உள்ளது. எபேசியர் 1:20 பார்க்குறோம், எபேசியர் 1:20, எல்லா துரைத்தனத்துக்கும் எல்லா அதிகாரங்களுக்கும் எல்லா வல்லமைக்கும் எல்லா கர்த்தத்துவத்துக்கும் இம்மையில் மாத்திரமல்ல மறுமையிலும் பெயர் பெற்றிருக்கிற
எல்லா நாமத்துக்கு மேலாக அவர் உயர்ந்திருக்கத்தக்கதாக அவரை உன்னதங்களிலே தம்முடைய வலது பார்சத்தில் உட்காரும்படி செய்து எல்லாவற்றையும் அவருடைய பாதங்களுக்கு கீழ்ப்படுத்தி எல்லாவற்றையும் எல்லாவற்றால் நிரப்புகருடைய நிறைவாகிய சரீரமான சபைக்கு அவரை எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். எல்லாவற்றிற்கும் மேலாக தலையாக தந்தள்ளினார். இப்போ இயேசுகிறதுக்கு வல்லமை எல்லாவற்றுக்கும் மேலாக, எல்லா கர்த்தத்துவத்துக்கும் மேலாக, எல்லா துரைத்தனங்களுக்கும் மேலாக, எல்லா அதிகாரங்களுக்கும் மேலாக, எல்லா நாமத்துக்கும் மேலாக இயேசு கிறிஸ்து வல்லமை உள்ளார். பைபிளை விசுவாசிக்கிறவங்க ஏற்றுக்கொள்ளுங்க. அதான் சொன்னேன், இதை தனித்தனியாக வாசிக்கும் போது வேகமாக வாசிச்சுட்டு போயிருப்பீங்க. ஆனால் நான் ஆராதிக்கிற இயேசு, நாம் ஆராதிக்கிற இயேசு, நாம் அறிந்து கொண்ட இயேசு இவ்வளோ பெரிய வல்லமை உள்ளவர், அதை தியானித்து முடியாது. பிரியமான நம்முடைய மண்டைக்குள்ளே அடக்கிக்கொள்ள முடியாது. இந்த ஒரு பகுதியை கூட வாசித்து காட்டுறேன். 1 கொரிந்தியர் 15:25 எல்லா சத்துருக்களையும் தமக்கு தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும், எல்லா சத்துருக்களையும் தமது பாதத்துக்கு கீழாக்கி போடும் வரைக்கும் அவர் ஆளுகை செய்ய வேண்டியது. பரிகரிக்கப்படும் கடைசி சத்துரு மரணம். சகலத்தையும் அவருடைய பாதத்துக்கு கீழ்ப்படுத்தினாரே, ஆகிலும் சகலமும் அவர் கீழ்பட்டிருக்கிறது என்று சொல்லி இருக்கும்போது, சகலத்தையும் அவருக்கு கீழ்ப்படுத்தினவர் கீழ்ப்படுத்தவில்லை என்று வெளியரங்கமாக இருக்கிறது. பிரியமானவர்களே, எல்லாம் இயேசுக்கு கீழே இருக்கு. இயேசுக்கு கீழே எது இல்லைன்னா, எல்லாவற்றுக்கும் இயேசுவுக்கு கீழ்ப்படுத்தினவர் அவருக்கு கீழே இல்லை. அப்போ இயேசுவுக்கு எல்லாவற்றையும் கீழ்ப்படுத்தினது யார்? தேவன். அவன் தேவன் இயேசுக்கு கீழே இருக்கிறார், மேலே இருக்காரா என்றால், இயேசு தேவன் இயேசுக்கு மேலே இல்லை, இயேசு தான் தேவன். அவர் எல்லாவற்றுக்கும் மேல்பட்டவராக இருக்கிறார். தேவன் அவருக்கு மேல்பட்டவர் அல்ல, ஆனால் இவர் கீழ்ப்பட்டவர் அல்ல. அப்போ அது எப்படி முடியும்? தேவன் மேல்பட்டவர் அல்ல, இவர் கீழ்ப்பட்டவர் அல்ல. கொஞ்சம் கணக்கு பாருங்க, அது எப்படி முடியும்? தேவன் இவர் தேவனுக்கு மேல்பட்டவர் அல்ல, இவர் யாருக்கும் கீழ்ப்பட்டவரும் அல்ல. அப்ப இவர் யாரு? இவர் யாரு? இவரும் தேவனும் ஒன்று, இவரும் தேவனும் ஒன்று, தேவனுக்கு சமம், ஒன்றான மெய் தேவன், எல்லாவற்றுக்கும் மேலான தேவன். இவர் யாருக்கும் கீழ்ப்பட்டவர் அல்ல, தேவன் இவருக்கு கீழ்ப்பட்டவர் அல்ல. அப்படியானா தேவன் இவரும் ஒன்று. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இவருக்கு சர்வ வல்லமையும் இருக்கு, நம்மை ரட்சிக்க, நம்மை மீட்டுக்கொள்ள, பாவியை பரிசுத்தவனாக மாற்ற, நம்மை பலப்படுத்த, நமக்கு வரங்களை தர, நமக்கு துணை நிற்க, நம்மை பாதுகாக்க, எல்லாவற்றுக்கும் அவருக்கு வல்லமை இருக்கு. எல்லா துரைத்தனங்களுக்கும் அதிகாரங்களுக்கும் மேலாக, வான மண்டலங்களிலே கிரியை செய்கிற பொல்லாத ஆவிகளுடைய சேவை, அசுத்தாவியனுடைய கிரியைகள், பில்லி சூன்யங்கள், மந்திரங்கள், மாந்திரீகங்கள், எல்லாவற்றிலிருந்து நம்மை விடுவிக்க, நம்மை காக்க அவருக்கு வல்லமை உண்டு. அப்படின்னா பில்லி சூன்யமே செய்ய மாட்டாங்க என்றால், எவ்வளோ பில்லி சூன்யம் செய்வாங்க, உங்களுக்கு விரோதமாக சூன்யம் வைப்பாங்க, மந்திரம் செய்வாங்க, பிசாசை ஏவி விடுவாங்க, மிருக பலத்தோடு மனிதர்கள் நமக்கு விரோதமாக எழும்புவார்கள். தொலைத்தன இல்லையா பார் என்று தங்களுடைய அதிகாரங்களை, தங்களுடைய கர்த்தத்துவங்களை நமக்கு விரோதமாக பயன்படுத்த வருவார். பிரியமானவர்கள், 2000 ஆண்டுகளாக கிறிஸ்தவம் என்பது ஏதோ ஒரு இயேசு கிறிஸ்து, ஒரு கிராம பிரசங்கியார், நாசிரியத்திலிருந்து நன்மையான ஒரு காரியமும் வர முடியாது. அந்த நாசிரியத்திலிருந்து வந்தவர் கலிலேய கடற்கரைகளில் ஊழியம் செய்து கொண்டிருந்தார்.
இவர் ஒரு மத விரோதி, தேச விரோதி என்று சொல்லி மத தலைவர்களும் நாட்டு தலைவர்களும் சேர்ந்து அவரை சிலுவையில் அறைந்து கொல்லுகிறார். ஒரு கல்லறையில் வைத்து அடக்கம் பண்ணி விட்டார். மூன்றாம் நாளில் அவருடைய சீடர்கள், மீன் பிடிக்கிறவர்கள் பெரும்பாலும், அவர் உயிரோடு எழும்பிட்டார்னு சொல்கிறாங்க. அவருடைய பாடியை அன்றைக்கு இருந்த அரசாங்கத்தினால கண்டுபிடிக்க முடியலை. ஹேபஸ் கார்பஸ், இயேசு உயிரோடவோ பிணமாகவோ அவர் கொண்டு காட்ட முடியலை. காவல் செய்யப்பட்ட கல்லறையிலிருந்து இயேசு எங்கே போனார்னு யாருக்கும் தெரியாது. இயேசு உயிரோடு எழுந்தார் என்ற ஒரு உண்மையை தவிர மற்ற காரியங்களை இன்றைக்கு ஏற்றுக்கொள்ள முடியாது. அவங்க களவாடிட்டு போயிட்டாங்கன்னா இந்த காவலால் இருக்கும்போது இந்த மீன் பிடிக்கிறவங்க வந்து களவாடிட்டு கொண்டு போக முடியுமா? சரி, கொண்டு போனாங்கன்னா எங்கே கொண்டு போனாங்க? அந்த பாடியை கண்டுபிடிக்க முடியாதா? ஒரே நாளில் தூக்கிட்டு இருந்த ஊருக்கு போயிட்டாங்க. அன்றைக்கு உலகம் முழுவதையும் ரோமர்கள் தானே ஆண்டார்கள். ரோம முத்திரை போடப்பட்ட கல்லறைக்குள்ளிருந்து இந்த மீன் பிடிக்கிறவங்க அந்த பாடியை தூக்கிட்டு போக முடியுமா என்ற அநேக கேள்விகள் இருக்கின்றன. பிரியமானவர்களே, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகுது. இந்த இயேசு கிறிஸ்து, இந்த கிறிஸ்துவத்தை அழிப்பதற்காக, இயேசு உயிர்த்தெழவில்லை என்று நிரூபிப்பதற்காக முதலாவது யூதர்கள் எவ்வளவோ பாடுபட்டார். யூதர்களாலே கிறிஸ்தவம் வளர்வதை தடுக்க முடியவில்லை. இப்போ ரோமர்கள் அன்றைக்கு கோலோட்சி செய்து கொண்டிருந்த உலகத்தையே ஆண்டு கொண்டிருந்தவர், ரோமர்கள் கிறிஸ்தவத்தை அழிப்பதற்கு எவ்வளவோ முயற்சித்தார்கள். பலன் என்ன? ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவ நாடாக மாறியது. ரோம சாம்ராஜ்யமே கிறிஸ்தவ நாடாக மாறியது. பிரியமாரிலே, கம்யூனிசம் வந்தது, கிறிஸ்தவத்தை அழித்து விடலாம் என்று சொன்னார். இன்றைக்கு ரஷ்யாவிலையும் சைனாவிலையும் சீனாவிலையும் தான் அதிகமான வேதாகமே விற்கிறது. இந்த வல்லமே யாராலும் மேற்கொள்ளவே முடியவில்லை. பிரியமானவர்கள், சர்வ வல்லமை உள்ளவர். எந்த மனுஷ சக்தியோ எந்த மிருக சக்தியோ ஒருவேளை நமக்கு விரோதமாக வரலாம், சில உபத்திரவங்களை கொடுக்கலாம், ஆனால் எல்லா வல்லமைக்கும் மேலான வல்லமை அவருடைய வல்லமை. இத்தனை ஆண்டுகள், 2000 ஆண்டுகளாக அது நிரூபிக்கப்பட்டிருக்கிறது. எந்த ஒரு மதத்தாலோ, ஒரு கம்யூனிசத்தாலோ, எந்த ஒரு சக்தியாலோ, நாத்திகத்தாலோ அதை அழிக்க முடியவில்லை. நாத்திகம் என்பது இன்றைக்கு இல்லவே இல்லை என்று நிரூபித்து விட்டார். நாத்திகம் என்பது ஒரு மூட நம்பிக்கை. ஏனென்றால் ஒரு படைப்பு இருக்கும் என்று சொன்னால் ஒரு படைப்பாளி இருக்க வேண்டும். ஒருவேளை படைப்பாளி யாரு என்று தெரியாமல் இருக்கலாம். படைப்பாளியே இல்லாமல் இது தானாக தோன்றிவிட்டது என்று நினைக்கிறது ஒரு மூட நம்பிக்கை. அது ஒரு பகுத்தறிவற்ற செயல். அதனால தேர்ஸ் அன் இன்டெலிஜென்ட் பீயிங் அப்படின்னு சொல்றாங்க. இதெல்லாம் படைப்பதற்கு ஒரு படைப்பாளி, ஒரு அறிவு ஜீவி இருக்க வேண்டும். யாரும் தெரியலைங்கிறாங்க. அதனால் நாத்திகம் என்று சொல்லுவதே இன்றைக்கு பகுத்தறிவுக்கு முற்றிலும் விரோதமான ஒன்று. அது மூட நம்பிக்கை. படைப்பை பார்க்கிறோம், படைப்பாளி இல்லாமல் படைப்பு வந்துவிட்டது என்று சொன்னால் அது எவ்வளோ பெரிய அறியாமை, எவ்வளோ பெரிய ஒரு மூட நம்பிக்கை. அது ஒரு நம்பிக்கை. இறைவன் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை. இறைவன் இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை. இறைவன் இல்லை என்பது ஒரு நம்பிக்கை. இறைவன் இருக்கிறார் என்பது ஒரு நம்பிக்கை. இதில் எது மூட நம்பிக்கை, எது அறிவு சார்ந்த நம்பிக்கை என்றால், படைப்பை பார்க்கிறோம், வானத்தை பார்க்கிறேன், பூமியை பார்க்கிறேன், பறவைகளை பார்க்கிறேன், குரங்கை பார்க்கிறேன், மனிதரை பார்க்கிறேன். பிரியமானவர்கள், எனக்கு ஒன்று தெரிகிறது, இதெல்லாம் படைத்த ஒருவன் இருக்கிறான் என்று தெரிகிறது. இது அறிவு சார்ந்த நம்பிக்கை. எல்லாவற்றையும் பார்க்கிறான்னா எனக்குள்ளேயே நான் சொல்லிக்கொள்ளுகிறேன், இல்லை இல்லை இதெல்லாம் தானாக வந்துச்சு, தானாக வந்துடுச்சுன்னு சொல்கிறேன். ஆனால் கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியலை. குரங்கெல்லாம் மனிதனானா எப்பா குரங்கு இருக்கு என்று கேட்கிறேன். குரங்கெல்லாம் மனிதனாகிவிட்டால் குரங்கு எப்படி இருக்கிறது என்று கேட்கிறேன். பதில் இல்லை. அப்போ நீ குரங்கிலிருந்து மனிதன் வந்தான் என்று நினைப்பதே ஒரு அறியாமை, மூட நம்பிக்கை, அறிவு சாராத நம்பிக்கை. பகுத்தறிவு கொள்கைக்கு முற்றிலும் பகுத்து அறிய முடியாத ஒரு நம்பிக்கை என்பது தெரிந்து கொள்ளுகிறோம். இருக்கட்டும். பிரியமானவர்கள், வல்லமைக்கு மேலான வல்லமை அவருடைய வல்லமை. இப்போ அந்த வல்லமையோடு அவர் என்ன சொல்கிறாரு? நீங்கள் புறப்பட்டு போய் சகலரையும் எனக்கு சீஷராக்கி, பிதாகுமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினால் அவர்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து, நான் உங்களுக்கு கட்டளையிட்ட யாவையும் அவர்களுக்கு போதியுங்கள் என்று சொல்கிறார். பிரியமல்ல, ஒரு 7 குறிப்பிற்கு தனித்தனியாக பார்க்க நேரம் இல்லை. வேணுமானா நீங்கள் குறித்து கொள்ளுங்க, ஒரு உங்களுடைய ஒரு வேத பாடத்துக்கு பிரயோஜனமாக இருக்கும். இந்த நீங்கள் புறப்பட்டு போய்ங்கிறது இங்கிலீஷில் ஒரே ஒரு வார்த்தையில் கோ அப்படின்னு இருக்குது.
அது தவறான மொழிபெயர்ப்பு. புறப்பட்டு போ என்பதற்கு கிரேக்க சொல் பொரியோ. நம்ம தமிழில் இருந்தால் அது வந்திருக்கும்னு நினைக்கிறேன். புறப்பட்டு போய் பொரியோ, பொரியா சொல்கிறேன் இல்லையா. கிட்டத்தட்ட அதற்கு இணையான ஒரு சொல் தான் கிரேக்கத்தில் பயன்படுத்தப்பட்டிருக்குது. இந்த புறப்பட்டு போய் என்று சொன்னால் என்னென்னா, ஒரு காரியத்தை நிறைவேற்றும்படியாக ஒரு நோக்கத்தோடு ஒரு இடத்திலிருந்து புறப்பட்டு நாம் குறித்திருக்கிற ஒரு இடத்துக்கு யாத்திரையாக போவது. நல்ல சமாரியன் கதையை சொல், நல்ல சமாரியனுடைய இந்த கதையை படிக்கும்போது படிச்சிருக்கிறோம். அந்த ஆசாரியன் அந்த வழியாக வந்தான், அந்த லேவியன் அந்த வழியாக வந்தான், ஆனால் அந்த சமாரியன் அந்த வழியாக பிரயாணமாய் வந்தான்னு இருக்கும். பிரயாணம், பிரயாணப்பட்டு புறப்பட்டு போய். பிரியமானவர்களே, டிபார்ச்சர், இந்த இடத்துலேருந்து புறப்படு. நான் ஒரு இடத்துக்கு இப்படி எங்கேயோ போகிறேன், ஆனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துலேருந்து ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட நோக்கத்தோடு நான் புறப்படுவதை புறப்படுகை. இந்த ஃப்ளைட் இத்தனை மணிக்கு புறப்படுது, புறப்பட்டு எங்கே போகுது, இந்த ஃப்ளைட் புறப்பட்டு சிங்கப்பூர் போகுது, இந்த ஃப்ளைட் புறப்பட்டு சவுதி அரேபியா போகுது, சொல்கிறோம் இல்லையா. அப்போ புறப்படுகிற ஒரு நேரம் இருக்கிறது, புறப்படுகிற ஒரு நோக்கம் இருக்கிறது, அது போய் சேர வேண்டிய டெஸ்டினேஷன் இருக்குது. இப்போ இயேசு பயன்படுத்தினது அந்த சொல்லை தான் பயன்படுத்தியிருக்கிறார். தமிழ் அழகாக மொழிபெயர்த்திருக்கிறாங்க. நீங்கள் புறப்பட்டு போய் எங்கேருந்து, இயேசுவினிடத்திலிருந்து இந்த வல்லமையை பெற்றுக்கொண்டு, இந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டு, இயேசுவை பின்பற்ற தீர்மானித்து தேவனுடைய ராஜ்யத்தை தேடுவர்களாக மாறி நீங்கள் புறப்பட்டு போங்க. ஒரு நோக்கத்தோடு, ஒரு லெக்கை நோக்கி நீங்கள் புறப்பட்டு போங்க. இது கட்டளை. நீங்கள் இயேசுவில் அன்பாக இருந்தால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளணும். பிரியமான கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நீங்கள் இயேசுவில் அன்பாக இருந்தால் இயேசுடைய கட்டளைகளை கை கொள்ளணும். இயேசு சொல்கிறார், புறப்பட்டு போங்கிறார், புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போ என்று சொன்னால் சபையை விட்டு புறப்பட்டு போயிடணும் அப்படின்னு இயேசு சொல்லுது. உங்களுடைய ஃபெல்லோஷிப்பை விட்டு புறப்பட்டு போயிடுங்க, உங்களுடைய ஐக்கியத்தை விட்டு புறப்பட்டு போயிடுங்க, அப்படியே தேசாந்திரியாக சுத்துங்க, நடந்து திரிங்க என்று சொல்லுது. ஒரு டெஸ்டினேஷன், ஒரு லக்கு, ஒரு டார்கெட், ஒரு பர்பஸ், ஒரு நோக்கம். இந்த நோக்கத்தோடு கூட நீங்கள் செயல்படுங்க. அந்த நோக்கத்தோடு செயல்படாமல் இருக்க வேண்டாம். பிரியமானவர்கள், நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை, ரெண்டாவது சகல ஜாதிகளையும், அது ஈத்னோஸ், சகல இன மக்களையும், சகல இன மக்களையும். ஈத்னோஸ் என்று சொன்னால் இன மக்கள், இனம். மொழியினாலே பிரிவுபட்டிருக்கலாம், நிறத்தினாலே பிரிவுபட்டிருக்கலாம், பல்வேறு இனம், ஜாதி. பிரியமல்ல, சில யூத மதம் என்று சொல்லும்போது அது யூதர்களுக்கு மாத்திரம் உள்ள மதம். அதில் அவர்களைச் சேர்ந்த சமாரியர் கூட அந்த கோயிலுக்கு அன்னைக்கு வர முடியாது, யூதர்களுக்கு மாத்திரம். அந்த யூதர்களிலேயே ஆரோன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியும். பிரியமலை, இன்றைக்கு சில மதங்களில் அந்த கோயில் பூசாரியாக சில இனத்தைச் சேர்ந்தவர்கள் தான் இருக்க முடியும் என்பது போல் அந்த யூத மதத்தில் ஒரு வழக்கம் இருந்தது. அந்த ஆரோன் குடும்பத்தைச் சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான் ஆசாரியர்களாக முடியும். பிரியமானவர்களே, அங்கே ஒரு பிரிவினை, ஒரு டிஸ்கிரிமினேஷன். நீ யூதன் நல்லா விட்டால் அங்கே கோயிலுக்குள்ளே வர முடியாது. அப்போ அந்த ரட்சிப்பு, அந்த விமோசனம், அந்த இறை அருள் யாருக்கு கிடைக்கிறது? யூதனுக்கு கிடைக்கிறது. பிரியமானவர்களே, சில இடங்களில் வர்ணத்தாலே பிரித்திருப்பார். அவங்களுடைய தோலில் நிறம் வெண்மையாக இருந்தால் அது ஒரு உயர்வுகுலம், அது மங்கலாக இருந்தால், கருப்பாக இருந்தால் வர்ணாசிரமம் என்று சொல்லுவார். அதில் அந்த தோல் நிறம் அந்த வர்ணத்தில் இருந்தால் தான் அவங்க இறைப்பணியை செய்ய முடியும். அது அவங்களுடைய நம்பிக்கை. பிரியமானவர்களே, சில இடங்களுக்கு ஆண்கள் போகலாம், பெண்கள் போகக்கூடாது. சில இடங்களில் பெண்கள் போகலாம், ஆண்கள் போகக்கூடாது. ஒரு டிஸ்கிரிமினேஷன், நிறத்தினாலே ஒரு பிரிவு. பிரியமானவர்கள், ஒரு பேதம். இனத்தினாலே ஒரு பேதம், மொழியினாலே ஒரு பேதம், பழக்க வழக்கங்களினாலே ஒரு பேதம், செய்கிற தொழிலினால். இவங்கெல்லாம் தீண்டத்தகாத தொழிலை செய்கிறார், மனித கழிவு அகற்றுகிற தொழில் செய்கிறார்.
இல்லைன்னா ஏதோ ஒரு காரணத்தினால தீட்டாக இருக்கிறாங்க. இவங்க கோயிலுக்கு வரக்கூடாது, அது அவங்களுடைய நம்பிக்கை. பிரியமலை கோயிலுக்கு வந்தால் சாமி தீட்டுப்பட்டுரும், கோயில் தீட்டுப்பட்டுரும். இல்லைன்னா மாதவிடாயினால் கஷ்டம் இருக்கிற பெண்கள் கோயிலுக்கு வரக்கூடாது, வந்தால் சாமி தீட்டுப்பட்டுரும். அவங்களுடைய நம்பிக்கை அது. இப்படியுமே நம்முடைய நம்பிக்கை அந்த இரத்த உதிர ஊரில்னாலே கஷ்டப்படுகிற அந்த பெண் இயேசுவை தொட்டால் இயேசு தீட்டுப்படுவார் என்றல்ல, அவளுடைய தீட்டு நீங்கி விடும் என்று நாம் நினைக்கிறோம். அது நம்முடைய நம்பிக்கை. பிரியமலை ஒரு சிலருடைய நம்பிக்கை அந்த உதிர ஊரில் உள்ள ஒரு பெண் கோயிலுக்கு வந்தால் கோயில் தீட்டுப்பட்டு விடும், அது அவளுடைய நம்பிக்கை. அதே உதிர ஊரிலினால் கஷ்டப்படுகிற ஒரு பெண் இயேசுவை தொட்டால் இயேசு தீட்டுப்படுவார் என்றல்ல, அவள் தீட்டு நீங்கி விடும் என்று நாம் நம்புகிறோம். பிரியமானவர்களே, வித் நோ டிஸ்கிரிமினேஷன், சகல இனத்து மக்கள் இடத்திலும் போங்க. அங்கே சகல ஜாதி என்று சொல்லுவது ஏத்தனோஸ், எனி எத்தனிக் குரூப், மொழியினால் பிரிந்திருக்கலாம், படித்தவர்கள் படியாதவர்களாக இருக்கலாம், ஆள்பவர்கள் ஆண்டிகளாக இருக்கலாம், அடிமைகளாக இருக்கலாம், பணக்காரர்கள் ஏழைகளாக இருக்கலாம், வெள்ளை நிறம் கொண்டவர்கள் கருப்பு நிறம் கொண்டவர்கள் என்று இருக்கலாம். பிறப்புக்கும் எல்லா உயிருக்கும் பிறப்போவா செய்தொழில் வேற்றுமையான் என்ற ஒரு நம்பிக்கை உடையவர். இங்கே வேற்றுமையே கிடையாது. நீ எந்த தொழில் செய்கிறவனாக இருந்தாலும் சரி, எந்த இனத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, எந்த நிறத்தைச் சேர்ந்தவனாக இருந்தாலும் சரி, நீ பாஸ்டராகலாம், எவாஞ்சலிஸ்ட் ஆகலாம், அப்போஸ்டல் ஆகலாம், நீ ப்ரீஸ்ட் ஆகலாம், இங்கே டிஸ்கிரிமினேஷனே கிடையாது. அன்றைக்கு யூதர்களால் அதை ஏற்றுக்கொள்ள முடியாது. எல்லாருக்கும் சுவிசேஷம் சொல்லணுமா? பிரியமான தேவனுடைய ரட்சிப்பு நம்முடைய நம்பிக்கை எல்லாருக்கும் உரியது. எல்லார்ட்டையும் போங்க, எந்த பாகுபாடும் இல்லாமல். படித்தவர்கள் என்றோ படியாதவர்கள் என்றோ ஏழைகள் என்றோ பணக்காரர்கள் என்றோ ஆள்பொருள் என்றோ அடிமைகள் என்றோ வெள்ளை தோளுடையவர்கள் என்றோ கருப்பு தோளுடையவர்கள் என்றோ, பிரியமான இவர்கள் பின்தங்கிய இனத்தைச் சேர்ந்தவர்கள், இவர்கள் ஒரு ட்ரைபல் இனத்தைச் சேர்ந்தவர்கள், எல்லாவற்றிலும் ஷெட்யூல் காஸ்டை சேர்ந்தவங்க என்றெல்லாம் கிடையாது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும், எல்லா இன மக்களிடத்திலும் வாங்க. ஜாதி என்பது இன மக்கள், எல்லா இன மக்களிடத்திலும் போங்க. பிரியமான, இன்றைக்கு உலகத்தில் பிரிவினைவாதம் தலை தூக்கி தலைவருக்கு ஆடும்போது பிரிவினைவாதத்துக்கு விரோதமாக எல்லா இன மக்களையும் நேசித்து எல்லா இன மக்களுக்கும் ரட்சிப்பு வேணும், விமோசனை வேணும், எல்லா இன மக்களும் இறைவனத்தில் வந்து சேர வேண்டும் என்று விரும்பிய ஒரே ஒரு தலைவர் நீங்களும் நானும் வணங்குகிற இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா. கரங்களை திட்டி கத்துற ஸ்தோத்திரங்க பார்க்கலாம். மொழியினாலோ நிறத்தினாலோ பிரிவினை இல்லாமல் எல்லா ஜாதிக்கையும் போங்கன்னு சொன்னார். எல்லா ஜாதியும் கூப்பிடுங்கன்னாரு. எல்லா ஜாதிக்கும் பரலோகம் உண்டு. எல்லா இன மக்களுக்கும் பரலோகம் திறந்து இருக்கிறது. இறை அரசு திறந்திரு. கிறிஸ்தவ மதம் அல்ல. கிறிஸ்தவ மதத்தில் ஜாதி கோயில்கள் இருக்கலாம், கிறிஸ்தவ மதத்தில் இனப்பிரிவினைகள் இருக்கலாம். பிரியமல்ல, நீங்கள் எந்த இனத்தை சேர்ந்தவர்கள் என்று அறிந்திருப்பதிலே தவறல்ல, எந்த ஊரை சேர்ந்தவர்கள் என்று அறிந்திருப்பதிலே தவறல்ல, எந்த மொழி பேசுகிறவர்கள் என்று அறிந்திருப்பதிலே தவறல்ல. நம்ம எல்லாரும் ஒரே ஊரை சேர்ந்தவர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் ஒரே மொழி பேசுகிறவர்கள் அல்ல, நம்ம எல்லாரும் ஒரே கலாச்சார பின்னணியிலே இருந்தவர்கள் அல்ல. நான் தமிழன் என்று எனக்கு நன்றாக தெரியும். இன்னும் இன்றைக்கு விளக்கமாக சொன்னால் பச்சை தமிழன் என்று எனக்கு தெரியும். ஏன்னா இன்றைக்கு பச்சை தமிழன் கலர் தமிழன்லாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. பிரியமானவர்களே, பிரிவினை என்பது நான் யார் என்று என்னை அறிந்திருப்பதினாலே அல்ல, ஒருவனை வேறுபடுத்தி அவன் மேலானவன் நான் கீழானவன் இல்லாட்டா நான் மேலானவன் அவன் கீழானவன் என்பதுதான் பிரிவினைவாதம். பிரியமானவர்களே, கிரேக்கர்களாக இருக்கலாம், இந்தியர்களாக இருக்கலாம், எல்லாரிடத்திலும் போங்க. எல்லாருக்கும் ரட்சிப்பு உண்டு. எல்லாருக்கும் ரட்சிப்பு உள்ளது மாத்திரமல்ல, எல்லாரும் இறைவனை சேர முடியும், எல்லாரும் இறைப்பணியும் சேர முடியும். பிரியமானவர்களே, கிறிஸ்தவத்திலே என்று நான் சொல்ல மாட்டேன், இயேசு கிறிஸ்துவினுடைய இறை அரசிலே அது உண்டு. க
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. அப்போ நீ புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் சீஷராக்கி, சீஷராக்கி சீஷராக்கின்னு நம்ம ரொம்ப பெருசெல்லாம் யோசிக்கணும், டிசைப்பிள் ஆக்கி மாணவராக்கி இந்த பாடத்திட்டங்களை கற்றுக்கொள்ளிருளாக்கி இந்த இறை அரசினுடைய சட்டத்திட்டங்களை கற்றுக்கொள்ளிருளாக்கி இந்த கல்வி முறைக்குள்ள இந்த கான்ஸ்டிடியூஷனை அறிந்து கொள்ளிருளாக்கி அவங்க எந்த ஜாதியாக இருக்கட்டும் எந்த இனமாக இருக்கட்டும் ஒரு மதத்தை சொல்லிக் கொடுக்கல, இறை அரசினுடைய சித்தாந்தத்தை சொல்லிக் கொடுக்க. இறை அரசினுடைய சித்தாந்தம் என்ன? உடனே ஒருத்தன் ஒரு கன்னத்தில் அரைந்தால் மறு கன்னத்தை கட்டுறது, கோடைத்தனம் இல்லை அங்கே தான் வீரமே இருக்கிறது. ஒருவன் ஒன்று ஒரு கன்னத்தில் அரைந்தால் அங்கேருந்து ஓடி போய் விடு என்று சொல்லலை. ஒருவன் ஒரு கன்னத்தை அரையும் போது மறு கன்னத்தை காட்டக்கூடிய ஒரு வீரம் இருக்க வேண்டும். அது இறை அரசாக சொல்லிக் கொடுங்க, அந்த ஸ்கூலில் அவனை சேருங்க. இதை சொல்லிக் கொடுக்குற ஒரு பள்ளிக்கூடம் பிரியமான இப்படி சபை கூடி வருகிற இடம் தான் ஆரம்பத்திலே பள்ளி என்று அழைக்கப்பட்டது. பள்ளி என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கெல்லாம் அதை சர்ச்சுங்கிறாங்க, ஜப வீடுங்கிறாங்க, பல பெயர்களாலே அழைக்கிறோம். ஆரம்பத்தில் இதுதான் பள்ளி என்று அழைக்கப்பட்டது. எதற்காக சபை கூடி வருகிற இடத்தை பள்ளி என்று சொன்னார்கள் என்று சொன்னால், அங்கே பாட்டு பாடுகிறபடியினாலே, பல் என்றால் பாட்டு, பல்லன் என்றால் பாடுகிறவன், பாடுகிறபடினாலே இதற்கு பள்ளி என்று அழைக்கப்பட்டது. இன்றைக்கு கூட தோமாவுடைய நாட்களில் இருந்த அறப்பள்ளி, அறப்பள்ளி என்றால் அரசன் தந்த இடம், அறப்பள்ளி மார்த்தாண்டத்துக்கு பக்கத்தில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் இருக்கிறதான் பள்ளி என்று அழைக்கப்பட்டது. இந்த நல்ல சொல்லை இன்றைக்கு நம்முடைய முகமதிய சகோதரர்கள் பள்ளி வாசல் என்று பயன்படுத்துகிறார். இந்த பள்ளியில் வாழ்க்கை முறை கற்றுக் கொடுக்கப்பட்டபடியினாலே கணவன் எப்படி இருக்க வேண்டும், மனைவி எப்படி இருக்க வேண்டும், பெற்றோர் எப்படி இருக்க வேண்டும், பிள்ளைகள் எப்படி இருக்க வேண்டும், எப்படி நண்பர்களுக்கு துரோகம் பண்ணாமல் இருக்க வேண்டும், உடன்பிறப்புகள் எப்படி இருக்க வேண்டும், வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்ன செய்யக்கூடாது, எப்படி தேச சட்டத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும், ராஜாக்களுக்கு எப்படி வரி செலுத்த வேண்டும், எப்படி வரி ஏய்ப்பு செய்யக்கூடாது, எப்படி நம்ம பாதாளரை தோண்டி அங்கே போய் பணத்தை சேர்த்து வைக்க வேண்டாம், பரலோகத்தில் அங்கே பணத்தை சேர்த்து வையுங்கள் என்றெல்லாம் வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்தார்கள் பாருங்க. அதனால தான் கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு பின்னாலே பள்ளிக்கூடம் என்ற பெயர் வந்தது. பள்ளிக்கூடம் என்றால் பாட்டு பாடுகிற இடமாக இருக்க வேண்டும். ஏதோ ஒரு நாட்டுப்பண் இறை வாழ்த்து இல்லைன்னா தமிழ்தாய் வாழ்த்து என்று ரெண்டு பாடலை பாடுகிறதுனாலே அது பள்ளிக்கூடம் அல்ல. பள்ளிக்கூடம் என்றால் பாடுகிற இடம். பிரியமானவர்களே, அந்த பள்ளிக்கூடத்திலே வாழ்க்கை முறை கற்றுக் கொடுத்தபடினாலே வாழ்க்கை முறையை கற்றுக் கொடுக்கிற இடத்துக்கு பின்னாலே பள்ளிக்கூடம் என்று பெயர் வந்தது. அப்போ சீஷராக்கி என்று சொன்னால் அவர்களை என்ரோல் பண்ணி, அப்போ கிறிஸ்தவர்களாக நம்ம ஒருத்தரை மாற்றம் என்று சொன்னால் நம்முடைய மதத்திலே சேர்ப்பதற்காக, மத மாற்றத்துக்கு தடை கொண்டு வந்தவர்கள் இன்றைக்கு ஏதோ ஒரு கட்சியை சேர்ந்தவர்கள் ஒரு மதத்தை சேர்ந்தவர்கள் அல்ல. மதம் மாற்றம் என்பதை முதல் முதலாக தடை செய்தது எனக்கு தெரிந்து இயேசு கிறிஸ்து தான். நீங்கள்லாம் உலகம் முழுசும் புறப்பட்டு மற்றவங்களெல்லாம் உங்கள் மதத்தாராக்கி உங்களிலும் இரட்டத்தனியாக கேடுள்ளவர்களாய் மாற்றுகிறீர்களே, இந்த மதம் மாற்றம் எதற்கு என்று சாடினவர் நம்முடைய கர்த்தர் இயேசு கிறிஸ்து. அதனால் இது மதம் மாற்றம் அல்ல. அவங்கள டிசைப்பிளாக, இந்த டிசிப்ளினில் ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், இந்த ஒழுக்கத்தில் இதான் விழுப்பம் தரும், இதான் ஒன்று உயர் உள்ளவனாக மாற்றும், இந்த டிசிப்ளினுக்கு அவங்கள என்ரோல் பண்ணுங்க. அவங்களெல்லாம் நீங்கள் மதம் மாற்றம் செய்யும்படியாக அல்ல, இயேசுவின் சத்தியத்தை சொல்லிக் கொடுங்க. வாழ்க்கை முறை என்பது என்ன? உங்கள் அப்பா அம்மா கீழ்ப்படி, உன் மனைவியை நேசி, உன் கணவனை கீழ்ப்படி, உன் அதிகாரத்துக்கு கீழ்ப்படி, உன்னுடைய வரியை செலுத்தி, இதை சொல்லிக் கொடுக்க. இதில் என்னங்க மதம் இருக்குது? ராயனுக்குரியதை ராயனுக்கு செலுத்துன்னு சொல்லி கொடுத்தா அது மதமா? கிறிஸ்தவ கோயிலுக்கு போயிட்டா என்ன சொல்லி கொடுப்பாங்க? நல்ல ஆவிக்குரிய கிறிஸ்தவ கோயிலாக இருக்குன்னா என்ன சொல்லிக் கொடுப்பாங்க? வரி ஏய்ப்பு பண்ண சொல்லி கொடுப்பாங்களா? வரி செலுத்த சொல்லி கொடுப்பாங்களா? ராயனுடையதை ராயனை கொடுப்பா, தேவனுடைய தேவனை கொடுப்பான்னு சொல்லி கொடுப்பாங்க. விபச்சாரம் செய்யாதிருப்பாயாகன்னு சொல்லி கொடுப்பாங்க. வேசித்தனை வேண்டாம் அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க. இதென்ன சொல்லி கொடுப்பாங்க? இதில் மதம் இருக்கா? இதில் மதம் ஒன்றும் இல்லையே. மதம் என்றால் வெறி, இதில் என்ன வெறி இருக்கு? இதுதான் வாழ்க்கை முறை, இதுதான் சத்தியம். சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். பிரியமானே, நம்மளையா நேர்க்குது அறியாமை, அதனால நம்மை மற்றவர்களாலே புரிந்து கொள்ள முடியவில்லை, இது ஒரு மதம் என்று நினைக்கிறார். அவர்களை சீஷராக்கு,
டிசைபிள்ஸ் ஆக்குங்க. இந்த ஒரு பிரின்சிபிளுக்குள்ள வரவங்கள தீர்மானி சீஷராக்கி அவர்களுக்கு பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திலே ஞான ஸ்நானம் கொடுத்துன்றிருக்கு. இங்க ஒரு சின்ன மொழிபெயர்ப்பு பிழை, அதனால பல தவறான உபதேசங்களும் வந்திருக்கு. பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமம்னா பிதானா நாமமா குமாரன்னா நாமமா அது பெயரா என்று கேட்பார். இன் த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் த சன் அண்ட் ஆஃப் த ஹோலி கோஸ்ட் என்று இருக்கு. பிரியமான அங்கே மூல பாஷையில் இன் நாமத்திலே இன் என்ற ஒரு ப்ரிப்போசிஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அது ஸ்டாட்டிக் ப்ரப்போசிஷன் சொல்லுவாங்க. என்னால் ஒவ்வொரு வாரமும் இலக்கணமாக சொல்லி கொடுக்குற வாத்தியார் வேலைக்கு போயிட்டாரா அப்படின்னு நினைக்கிறேன். வாத்தியார்னா வேற மாதிரி நினைக்காதீங்க. பிரியமானவர்கள் நம்ம வாத்தியார் என்ன இலக்கணமாக சொல்லித்தராரா அப்படின்னு சொல்லி. பிரியமானவர்கள் இப்போ நீங்கள் எல்லாம் யூஆர் இன் திஸ் ஹால், இந்த ரூமில் இருக்கிறீங்க. யூஆர் இன் திஸ் ஹால், ஆனால் யூ கேம் இன் டு திஸ் ஹால். இந்த ஹாலுக்குள்ளே வந்தீங்க. இந்த ஹாலுக்குள்ளே வந்தபடியினால இப்போ இந்த ஹாலுக்குள்ளே இருக்கிறீங்க. இந்த ஹாலுக்குள்ளே வந்தபடியினால இந்த ஹாலுக்குள்ளே இருக்கீங்க. அப்போ ஆங்கிலத்தில் என்ன சொல்லுவோம், ஐ கேம் இன் டு திஸ் ரூம், நவ் ஐ ஆம் இன் திஸ் ரூம். அந்த இன்ட்ருங்கிறதுக்கு பிரியமானல கிரேக்கத்தில் ஐஸ் அப்படிங்கிற ஒரு ப்ரப்போசிஷன் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஐஸ் என்ற ப்ரப்போசிஷன், ஐஸ் என்பது கிட்டத்தட்ட 1774 முறை நம்முடைய வேதாகமத்தில் வருது. புதிய ஏற்பாட்டில் 1774 தடவை வருது. இதில் பாதிக்கு மேலாக இன்ட்ரூ, இன்னொரு 200-300 தடவை அன்ட்ரூ, இன்ட்ரூ அன்ட்ரூ ட்ரூ என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒரு சில இடங்களில் தவறாக இன் என்று பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இன் அல்ல இன்ட்ரூ. அவ இயேசு என்ன சொன்னால், நீங்கள் எல்லாம் அவளை சீஷராக்கி இன் டு த நேம் ஆஃப் த ஃபாதர் அண்ட் ஆஃப் அண்ட் த சன் அண்ட் த ஹோலி கோஸ்ட்னார். இன் டு தமிழில் சொன்னால் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ளாக, நாமத்திற்குள்ளாக, நாமத்திலே அல்ல. அது இந்த அதிகாரத்தை காட்டலை, நான் பிதாவினுடைய நாமத்தில் உனக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறேன் என்றல்ல. இதனால தான் நாங்கள் இந்த விளக்கத்தோடு தான் ஏசியில் இருக்கும்போது பாஸ்டர் சுந்தர் ஐயா பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ளாக நான் உங்களுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கிறேன் என்பார். அந்த சத்தியத்தை பிடித்து கொண்டு நாங்களும் பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ளாக ஞானஸ்தானம் கொடுக்கும். ஆனால் அந்த பிதா குமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ள ஆகும்படியாய் வரும்படியாய் கேம் இன்ட்ரு, அந்த நாமத்திற்குள் ஆகும்படியாய் அவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோமே, ஒருத்தவருக்கு ஞானஸ்நானம் கொடுக்குறோம் என்றால் நாங்கள் செய்கிறது கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில். சிலர் கேட்பாங்க, நீ இயேசு நாமத்தில் ஞானஸ்நானம் எடுத்தீங்களாம்பாங்க, குழப்பம் எதுக்குன்னு சொல்லிட்டு. பிரியமாலே நாங்கள் ஞானஸ்நானம் கொடுக்கும்போது தெளிவாக சொல்லிடுறோம், அதான் அங்கே நடக்கு. நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக, பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ளாக உங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுக்கிறோம் என்று சொல்லும். பிரியமான விளக்கத்துக்காக சொல்கிறேன், இப்போ ஞானஸ்நானம் எடுக்கும்போது என்ன நடக்குது, அவங்கள பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள்ளாக கொண்டு வருகிறோம். குறித்து கொள்ளுங்க, கலாத்தியர் 3:27, ரோமர் 6:3, கலாத்தியர் 3:27, ரோமர் 6:3, கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் பெற்ற நாம் அனைவரும் கிறிஸ்துவுக்கு உள் ஆகும்படியாக, இல்லாவிட்டால் பிதாகுமாரன் பரிசுத்தாவி நாமத்திற்குள் ஆகும்படியாக, அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாக அவரை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று சொன்னார். இயேசுவை ஏற்றுக்கொண்டவர்கள் என்று பொருள். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பிரியமானவர்களே, அப்போ நம்ம கிறிஸ்துவுக்குள்ளாக காட்ஸ் ஃபேமிலிக்குள்ளாக வரும். இதை விளக்க வேண்டும் என்று சொன்னால், ஆங்கிலேயருடைய முறைமையில் இன்றைக்கு சில நம்ம தமிழ் முறைமையில அதை பின்பற்றுகிறோம். இப்போ ஒரு பிள்ளைக்கு வந்து அவங்க அப்பா பேர் வந்து சந்திரனாக இருக்கும், அவங்க அப்பா பேர் சந்திரனாக இருக்கும், அவ சி அப்படின்னு ஒரு இனிஷியல் போட்டிருப்பான். சீனா என்னம்மான்னா அப்பா பேர் அப்படின்பா. இப்போ சந்திரனுடைய மகா
அவள் திருமணமாகி பாலு அப்படின்னு ஒரு பையனை கல்யாணம் பண்ணுறான். ஒன்று அவள் பேருக்கு முன்னால் இருந்த அந்த சியை எடுத்துட்டு இனிஷியலாக பி போட்டான், இனிஷியல் மாறிடுச்சு. இப்போ அந்த கணவனுக்குள்ளே அவள் வந்துட்டான். இதுக்கு முன்பாக அவளுக்கு இருந்த இனிஷியல் தகப்பனுடைய இனிஷியலாக இருந்துச்சு. இப்போ அவளுக்கு இருக்கிற இனிஷியல் கணவனுடைய இனிஷியல் ஆகிடுச்சு. இன்னும் மேற்கத்திய முறை மேலே சிலர் அதை நம் நாட்டிலும் பின்பற்றுகிறார்கள். முதலாவது இருந்த பேர் அப்பா பேர் இருக்கும், அந்த பெண்ணுடைய பெயரோடு கூட அப்பா பேர் இருக்கும். திருமணமாகி போகும்போது அந்த பெண்ணுடைய பெயரில் கணவனுடைய பெயர் சேர ஆரம்பிச்சிடும். திருமணத்துக்கு முன்பாக எல்லா ரிஜிஸ்டர் எல்லாத்துலேயும் ஹெப்சிபா சைமன், ஹெப்சிபா சைமன் அப்படின்னு வந்திருக்கும். திருமணம் ஆன பிறகு ஹெப்சிபா பிரவீன் அந்த நாமத்துக்குள்ளே வந்துடுவாங்க. தகப்பனாருடைய பெயர் போய் கணவனுடைய பெயருக்குள்ளே வந்துடுவாங்க. இன்னும் சொல்லப்போனால் சில இடங்களில் குடும்ப பெயர் இருக்கும். இன்றைக்கு காலையில் நம்ம சபையில் உள்ள பிரதர் ஜோசப் சுவாரிஸ் ஜோ அவங்க குடும்ப பெயரை வச்சு சொன்னேன், மிஷேல் சுவாரிஸ். மிஷேல் சுவாரிஸ் நான் திருமணத்தை நடத்துகிறேன், மிஷேல் சுவாரிஸ் ஆகிய நான் வாரன் ஸ்மித் ஆகிய உண்மை அப்படிலாம் சொல்கிறாங்க, சொல்லி இந்த உடன்படிக்கை எடுத்துக்கிறாங்க. இவன் அறிவு உடன்படிக்கை முடிஞ்சிடுச்சு, திருமணம் முடிஞ்சிடுச்சு. இதுவரைக்கும் மிஷேல் சுவாரிஸ் மிஷேல் சுவாரிஸ்ன்னு சொன்னவன் திருமணம் முடிந்தவுடனே என்ன சொல்கிறேன், மிஷேல் ஸ்மித். சில வேளை அந்த பிள்ளைங்களுக்கு அது சந்தோஷமாக இருக்கும், சில வேளை அந்த பிள்ளைங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக கூட இருக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அதே ஆராதனையில் அது வரைக்கும் அவங்க வந்து குடும்ப பேர் சுவாரஸ் சுவாரஸ் சுவாரஸ்ன்னு அந்த நேரத்துலேயும் பாதி ஆராதனையில் சுவாரஸ் சொல்லிவிட்டு கைப்பிடிச்சி அந்த திருமணத்தை நடத்தி முடித்த உடனே மிஸ்ஸஸ் மிஷேல் ஸ்மித் மேரேஜ் பார்த்தீங்களா. அப்போ நீங்கள் ஞான ஸ்நானம் எடுக்கும்போது அந்த ஃபேமிலி ஃபாதர் சன் அந்த ஹோலி கோஸ்ட் அந்த தெய்வத்துவத்துக்குள்ளே வர்றீங்க. இப்போ திருமுழுக்கு திருமுழுக்கு என்று சொல்லுவது ஒரு மதத்துக்குள்ளே ஒருவனை கிறிஸ்தவ மதத்துக்குள்ளே கொண்டு வருவதல்ல, பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு இயேசுவின் நாமத்தில் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவது. பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு இயேசுவின் நாமத்தில் ஒரு புது வாழ்க்கையை தொடங்குவதை தான் நம்ம திருமுழுக்கு அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வந்து பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு தெய்வீகத்துக்கு வாழ்க்கைக்கு ஒரு புதிய வாழ்க்கைக்கு தொடங்கும்படியாக அவங்களுக்கு செய்யுங்க. அவங்களுக்கு ஞானஸ்நானம் கொடுத்து பிரியமானவர்கள், ஞானஸ்நானம் இல்லாமல் யாரும் கிறிஸ்துவுக்குள்ளே வர முடியாது. நீ விளங்குவதற்காக சொல்கிறேன். இப்போ ஒரு பையன் ஒரு பொண்ணு ஒருத்தர் ரொம்ப விரும்புகிறாங்க, கிஃப்ட்ஸு ஷேர் பண்ணுறாங்க, ஒன்றா சாப்பிட போகிறாங்க, வீட்டிலேயே அவங்கள என்கேஜ் பண்ணியிருக்கிறாங்க, நிச்சயதார்த்தம்லாம் முடிஞ்சிருக்குது. ஆனாலும் இவனுடைய மனைவி என்று அவளை சொல்ல முடியாது, அவளுடைய கணவன் என்று இவளை சொல்ல முடியாது. அந்த உரிமை கிடையாது, ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ங்கிற உரிமை கிடையாது. இப்போ திருமணத்துக்கு வர்றாங்க, ஒருவேளை இந்து முறைப்படி அவங்க அந்த மனமேடையைக்கு நெருங்குறாங்க, இல்லை கிறிஸ்தவ முறைமையின்படி கோவிலுக்குள்ளே வர்றாங்க. திருமணம் ஆக போகுது, திடீர்னு அவன் ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்து போயிடறான். பெரிய பணக்காரன்னு வச்சுக்கும், ஹார்ட் அட்டாக் வந்து இறந்து போயிடுறான். அவனுடைய சொத்தில் ஒரு துரும்பு கூட அவளுக்கு கிடைக்காது. மனைவி என்ற உரிமையில் ஒரு திரும்பு கூட கிடைக்கும். ரெண்டு பேரும் நேசித்தார்கள், கிஃப்ட் கொடுத்தாங்க, கல்யாண கார்டு அடித்தாங்க, நிறைய இடத்துல கல்யாண கார்டு டிஸ்ட்ரிபியூட் பண்ணாங்க, எல்லாம் நடந்துச்சு. ஆனால் கல்யாணம் என்ற ஒரு சம்பிரதாயம் நடக்காதபடினாலே, அந்த வைபவம் நடக்காதபடினாலே இவளுக்கு மனைவி என்ற உரிமை கிடையவே கிடையாது. சரிம்மா கல்யாணம் ஆயிடுச்சுங்க, கல்யாணம் ஆயிடுச்சு, இவன் கையே போகிறாங்க, போகிறதுக்குள்ள வழியில் அவனுக்கு ஒரு ஹார்ட் அட்டாக், அந்த ஒரு வார்த்தை கூட பேசலை, ஒரு ஹார்ட் அட்டாக் வந்து அவன் இறந்து போய்டுறான். ஒரு புதிய எடுத்துக்காட்டாக இறந்து போய்டுறான். இவங்க பேசலை, கிஃப்ட் கொடுக்கல, ஒன்றா போகல, ஆனால் கல்யாணங்கிற வைபவம் முடிஞ்சிருக்கு. உலக சட்டத்தின்படி அவனுடைய சொத்து எல்லாவற்றிலையும் மனைவி என்ற உரிமை இவளுக்கு உண்டு. இந்த ஒரு வைபவங்க
இந்த வைபவத்துக்கு முன்பாக உரிமை இல்லை, இந்த வைபவத்துக்கு பிறகு உரிமை வந்து விட்டது. அதே போல தாங்க ஞானஸ்நானம் எடுக்காமல் ஜபம் பண்ணலாம், ஊழியம் செய்யலாம், சபையில் ஹெல்ப் பண்ணலாம், கேமரா எடுக்கலாம், எல்லாம் பண்ணலாம், பாட்டு பாடலாம், எல்லாம் செய்யலாம். ஆனால் கிறிஸ்தவங்க கிடையாது. யாருக்கும் அப்படி சம்பவிக்க வேண்டாம். ஒருவேளை ஒரு விளக்கத்துக்காக நல்லா ஊழியம் செய்துட்டு, நல்லா பாட்டு பாடிட்டு, நல்லா பிரசங்கம் பண்ணிட்டு, நல்லா ட்ராமா போட்டுட்டு, எல்லாம் பண்ணிட்டு ஏதோ இடையில மறிச்சு போயிட்டாங்க. ஞானஸ்நானம் எடுக்காமல் உலக பிரகாரம் அவளுக்கு கிறிஸ்தவ அடக்க ஆராதனையும் செய்ய முடியாது. வேதத்தின்படி அவள் கிறிஸ்தவர்களாக ஏற்றுக்கொள்ளவும் பட மாட்டார்கள். பிரியமானவர்களே, ஞானஸ்நானமே கிறிஸ்துவுக்குள்ளாக கொண்டு வருகிறது. சரி, அப்போ நீங்கள் புறப்பட்டு போய் சகல ஜாதிகளையும் ஸ்டூடெண்ட்ஸ் ஆக்கி அவர்களுக்கு பிதாக்குமான் பரிசுத்தாவின் நாமத்திற்குள்ளாக அவர்களுக்கு திருமுழுக்கு கொடுத்து, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும், அது இங்கிலீஷில் அழகாக இருக்குது, வாட்ஸோஎவர், அவர் என்ன சொல்லியிருந்தாலும் சரி, இல்லாவிட்டால் புதிய ஏற்பாட்டு உபதேசம் எதுவாக இருந்தாலும் சரி, நான் உங்களுக்கு கற்பித்த யாவையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்கள். அங்கே தான் டீச் பண்ணுங்கன்னு இருக்கு, சொல்லி கொடுங்க. அவர்களை சீஷராக்கி இயேசுவினுடைய கமேண்ட்மெண்ட்ஸ், ஏன்னா இயேசுவினுடைய கமேண்ட்மெண்ட்ஸை கை கொண்டால்தான் அவரில் அன்பாக இருக்க முடியும். அதனால் அவருடைய கமேண்ட்மெண்ட்ஸை, இது இயேசு சொல்லியிருக்காருப்பா, இயேசு இப்படி சொல்லியிருக்கு, புதிய ஏற்பாட்டில் இப்படி சொல்லியிருக்கு, அப்போஸ்தல உபதேசம் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி அவர்களுக்கு சொல்லிக் கொடுங்கள். பிரியமல்லிகத்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவது. இப்போ இதை சொல்லிட்டு முக்கியமான ஒன்றை சொல்கிறாரு, இதோ உலகத்தின் முடிவு பெறிந்த சதா காலங்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கேன். ஏழாவது, இதோ. இதோ அப்படிங்கிறது behold, look, இந்த பார், நான் கூட இருக்கிறேன், நீங்க புறப்பட்டு போங்க, சகல ஜாதிகளையும் சீஷராக்குங்க, அவங்கள கிறிஸ்துவுக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுங்க, அவங்களுக்கு சத்தியத்தெல்லாம் சொல்லி கொடுங்க. ஆனா ஒரே வந்து உங்க பார்வை, இதோ என்று சொல்றது உங்க நோக்கு, உங்க பார்வை, உங்கள் கண் அவரையே நோக்கி கொண்டிருக்கட்டும். நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. என்ன பார், நான் உன் கூட இருக்கிறேன். எந்த சூழ்நிலையும் நான் உன்னை விட்டு விலக மாட்டேன், உன்னை கைவிட மாட்டேன். உண்மையாக நாங்கள் சாட்சியாக சொல்லுவோமானால், பிரியமானே, ரட்சிக்கப்பட்டு இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, எங்களுடைய திருமண வாழ்க்கை இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, முழுநேர ஊழியத்துக்கு என்று பிரிந்து வந்து இத்தனை ஆண்டுகள் ஆயிற்று, தைரியமாக சொல்ல முடியும், இயேசு எங்களை கைவிடவே இல்லை, இயேசு எங்களை விட்டு விலகவே இல்லை. நான் கூட இருக்கேன். எத்தனையோ பேர் விலகி போனார். எனக்கு ஒரு பாட்டு ரொம்ப பிடிக்கும், தாம் தான் துணையன நயந்துரை சொன்னவர் நட்டாட்டில் விட்டார் ஐயா, நட்டாட்டில் விட்டார் ஐயா. பிரியமானவர்களே, ஒருவரை குறித்து, அவர் என்னோடு கூட அன்பாய் ஊழியத்தில் இருப்பதை குறித்து பாஸ்டர் சுந்தரையா சொல்றார், இவர் இருந்தால் மலையேறி பிழைக்கலாம், இவர் உங்க கூட இருந்தால் மலையேறி பிழைக்கலாம் அப்படிம்பார். அப்படிப்பட்டவங்க கூட சில சூழ்நிலையில் விட்டாங்க. நீ புறப்பட்டு போ, சகல ஜாதியில் இடத்திலும் போ, எல்லாருக்கும் சுவிசேஷத்தை சொல், எல்லாரையும் இந்த சத்தியத்துக்குள்ளே கொண்டு வா, எல்லாரும் பழைய வாழ்க்கைக்கு முழுக்கு போட்டு கிறிஸ்துவுக்குள்ளாக புது வாழ்க்கையை நடத்தும்படி திருமுழுக்குக்கு நடத்து. இயேசு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும் எல்லாருக்கும் போது, ஆனால் உன்னுடைய பார்வை ஒருபோது மனுஷர் மேலே வைத்திராது, ஸ்தாபனத்தின் மேலே வைத்திராது, பணத்தின் மேலே வைத்திராது. பணம் உன்னை கைவிடும், ஸ்தாபனம் உன்னை கைவிடும், மனிதர்கள் உன்னை கைவிடுவார், நிற்கதியாய் விடுவார். அழைத்தவர் ஒருபோதும் கைவிட மாட்டார். நாம் உன்னை விட்டு விலகுவதில்லை. உலகத்தின் முடிவு பரியந்தும்
At all times, at all ways, yella kalathilayum, yella valiyilay, naan unkooda irukkiren. Naan unakku thunaiya irukkiren. Nee bayapadaathu. Yesu maathiram ungalukku thunaiya irupaarannu sonna. Dhairyama pol. Nithyamam snehathin aalamum neelamum veeramum agalamum innadendru ariyathakkathaaga. சோதரர் என்று சகோதரத்திலிருந்து நம்மை பிரிப்பார். பிரியமானவர் மனிதர்கள் நம்மை விட்டு விலகுவார்கள், இயற்கை எதுவார்கள், இயற்கையாகவே விலகி போவார்கள். ஆனால் இயேசு நம்மை ஒருபோதும் கைவிட மாட்டார். இந்த ஊழியத்தில் மிக இருக்கிற ஒரே ஒரு தைரியம், இயேசு என் கூட இருக்கார். இயேசு என்னை கைவிட மாட்டார். வார்த்தையை சொல்லி உங்களை தைரியப்படுத்துகிறேன். நீங்கள் இயேசுவில் அன்பாக இருந்தால் இயேசுடைய கட்டளை கீழ்படிங்க, புறப்பட்டு போங்க. நான் சொன்னது போல் இதுக்கு எல்லாரும் ஒன்றே சபையை விட்டு சங்கத்தை விட்டு எல்லாரும் மிஷினரியாக போகணும் என்றால் எல்லா ஜாதி இடத்துலையும் போங்க. ரட்சிக்கப்படாதவங்க அம்மாட்ட போங்க, ரட்சிக்கப்படாதவங்க அப்பாட்ட போங்க, ரட்சிக்கப்படாதவங்க அக்காட்ட போங்க, ரட்சிக்கப்படாதவங்களை உறவுகள்கிட்ட போங்க, ரட்சிக்கப்படாதவங்களை நண்பர்கள்கிட்ட போங்க, ரட்சிக்கப்படாத ஏழைகள் எளியவர்கள்ட்ட போங்க, உங்கள் வீதியில் இருக்கிறவங்கிட்ட போங்க, உங்கள் பணித்தளத்தில் இருக்கிற இடத்துல போங்க, புறப்பட்டு போங்க. புறப்பட்டு போங்க என்று சொன்னால் உடனே ஏதோ வட இந்தியாவுக்கு தான் போகணும் என்றால், புறப்பட்டு போங்க என்று சொன்னோடனே சிங்கப்பூர் மலேசியா சவுதி அரேபியா மஸ்கட்டுக்கு புறப்பட்டு போகணும் என்றால். பிரியமானவர்களே, எல்லாரையும் நீங்கள் சீஷராக்கணும். குடியிலும் சாபத்திலும் பாவத்தில் அசத்தத்தில் இருக்கிறவங்க அப்பாவை சீஷராக்கணும். விக்கிரகங்களை வணங்கி கொண்டிருக்கிறவங்க அம்மாவை சீஷராக்கணும். இந்த சத்தியத்தை அறியாது இருக்கவங்களுடைய நண்பனை நீங்கள் சீஷராக்கணும். பிரியமானவர்களே, நீங்கள் மிஷினரி ஜீலோடு இருப்பீர்களானால், கிறிஸ்துவின் ஊழியத்தை செய்கிற வைராக்கியத்தோடு இருப்பீர்களானால், நீங்கள் வாழ்க்கையில் சந்திக்க ரட்சிக்கப்படாத ஒவ்வொருவரும் உங்களுடைய பணித்தளம். உண்மையாக ஊழியம் செய்யணுங்கிற வாஞ்சம் இருந்தால் நீங்கள் மிஷினரியாக வெளியிடங்களுக்கு போக வேண்டாம்ன்றலாம் சொல்லலை. ஆனால் எனக்கு ஒன்று தெரியும், கண்ட சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? அப்பா ரட்சிக்கப்படணும், அம்மா ரட்சிக்கப்படணும், பிள்ளைங்க ரட்சிக்கப்படணும் என்று பாரம் இல்லாமல், தகப்பனை பற்றியும் தாயை பற்றியும் உடன்பிறந்தவர்களை பற்றியும் பாரம் இல்லாமல், எனக்கு மலையில் இருக்கவங்களை பற்றி பாரம் இருக்குன்னு சொன்னால் கொஞ்சம் வேடிக்கையாக இருக்குது. பிரியமானவர்களே, கண்ட சகோதரன் அன்பு கூறாதவன் காணாத தேவனிடத்தில் எப்படி அன்பு கூறுவான்? மாதிரி காணாத ஒரு சகோதரத்தில் போய் எப்படி அன்பு கூறுவோம்? கர்த்தரே உங்களை வழி ஒரு இடத்துக்கு அனுப்பினாரானால் பரவாயில்ல, ஆனால் எல்லாருமேலும் விழுந்த கடமை, புறப்பட்டு போங்க, ஊழியம் செய்யுங்க, யாருக்காவது சுவிசேஷத்தை சொல்லுங்க. யாரும் இந்த சத்தியத்தை கேட்பதற்காக காத்திருக்காங்க. உறவுகளாக இருக்கலாம், உடன் பணி செய்கிறவர்களாக இருக்கலாம், சுற்றத்தாராக இருக்கலாம், தனிமையில் வாடிக்கொண்டிருக்கலாம், சத்தியத்தின் பாதை தெரியாமல் இருக்கலாம், மெய் வழி அறிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம், புறப்பட்டு போய் யாருக்கும் அந்த சத்தியத்தை சொல்லுங்க. இயேசுவே வழி, இயேசுவே சத்தியம், இயேசுவே ஜீவன் என்று முழங்குங்க. பிரியமானவர்களே, எங்கள் இயேசு மங்கா சத்தியம் என்று சங்க எடுத்து முழங்குங்க. ஒரு காலத்தில் எங்கள் தமிழ் மங்கா தமிழ்னு சங்க எடுத்து முழங்க விரும்பினவன், இன்றைக்கு இந்த சத்தியம் மங்காத சத்தியம் என்று ஊர் ஊராக போய் சொல்லுங்கள், புறப்பட்டு போங்க. நீங்கள் கர்த்தர் மேலே அன்பு இருந்தால், இயேசு மேலே அன்பு இருந்தால், அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படுவீங்க. அவருடைய கட்டளைகளை கீழ்ப்படிந்தால் அவருடைய அன்பில் நீங்கள் நிலைத்திருக்க முடியும். அவருடைய கட்டளைகளில் ஒன்று, புறப்பட்டு போய் சகல ஜாதிகளை சீஷராக்கி அவர்களுக்கு பிதாக்குமாரின் பரிசுத்தாவின் நாமத்துக்குள்ளாக ஞானஸ்நானம் கொடுத்து இயேசு நமக்கு கற்றுக் கொடுத்த யாவையும் அவர்கள் கற்றுக்கொள்ளும்படி, அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு போதியுங்க. உங்கள் கண்களை இயேசு மேலேயே வைங்க. யார் உங்களை விட்டு விலகினாலும் சரி, எல்லாரும் விலகி போவாங்க. ஐந்து அப்பத்தியம் ரெண்டு மீன் எடுத்து ஆசீர்வதித்து 5000 பேருக்கு போஷிக்கும் போது ஆயிரக்கணக்கான ஜனம் சாப்பிட வரும், ஆயிரக்கணக்கான ஜனம் சுற்றி இருக்கும். நீங்கள் சிலுவைக்கு போகும்போது யாரும் கூட இருக்க மாட்டாங்க. ஒருவேளை உங்களை பின்பற்றின பேதரும் யோவானும் கூட விட்டு விலகி ஓடலாம், பின்னால் தூரத்தில் வரலாம். உங்கள் கூட வந்த சீஷர் ஒருத்தத்து துண்டக்கான துணியக்கானன்னு சொல்லி மேலாடையை விட்டுட்டு நிர்வாணமாய் கூட ஓடி போகலாம். யாரும் உங்கள் கூட இல்லாமல் இருக்கலாம். ஆனால் என்னை நீதிமான் ஆக்கிற எனக்கு சமீபமாக இருக்கிறார்.
என் தேவன் என்னோடு கூட இருக்கிற அந்த ஒரு பற்றி என்னை விட்டு நான் அவரும் அவரும் நான் பிரியமானவர்கள். ஆங்கில ஆராதனையில் ஒரு உளவியல் வகுப்பில் நடந்த ஒரு சங்கதியை நான் சொன்னேன், நிறைய ஆண்டுகளுக்கு முன்பாக நான் படித்தது, உங்களுக்கு அதை சொல்லி முடிக்கிறேன். ஒரு உளவியல் கருத்தரங்கில் அந்த கருத்தரங்கை நடத்தியவர் ஒரு வாலண்டியரை கூப்பிட்டு ஒரு சகோதரி முன்னால் வந்தாங்க. உனக்கு அறிமுகமான 30 பேர்கள் இந்த போர்டில் எழுது என்று சொன்னான். அவங்க கடை கடன் தெரிந்தவங்க, கூட வேலை செய்கிறவங்க, பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அறிமுகமானவங்க, படித்த கூட படித்தவர்கள்லாம் சொல்லி ஒரு 30 பேர்களை எழுதினார். யோசித்து யோசித்து கடை கடன் எழுதிட்டாங்க. இப்போ அவர் சொன்னார், இதில் ஒரு 5 பேர்களை நீ அழிச்சிரு அப்படின்னார். பக்கத்து வீட்டில் இருந்தவங்க, சின்ன வயசில் அறிமுகமானவங்க, இப்படி ஒரு 5 பேரை கடை கடன் அழிச்சிட்டாங்க. 25 பேர்கள், இதில் ஒரு 5 பேரை அழிச்சிருமான்னார். உடனே உடன் பணி செய்கிறவங்க, இந்த கொஞ்சம் ஸ்கூலில் ஒன்றா படித்தவங்க, இப்படி 5 பேரை அழிச்சிட்டாங்க. இப்படி அழிச்சு அழிச்சு இப்போ 4 பேர், அப்பா பேர், அம்மா பேர், கணவன் பேர், குழந்தை, ஒரே ஒரு பையன், அந்த பையன் பேர். இப்போ அவர் சொல்கிற இதில் 2 பேரை அழிச்சிரு அப்படிங்கிறார். அதாம ரொம்ப கஷ்டமாக இருக்குது. என்ன சார், இல்லைம்மா இது விளையாட்டு தான், ஒரு கேம் தானே, இதில் 2 பேரை அழிச்சிரு அப்படிங்கிறார். கொஞ்சம் தயங்கிட்டு அப்பா பேரையும் அம்மா பேரையும் அழிச்சிருச்சு. இப்போ கணவன் பேரும் மகன் பேரும் இருக்கு. இப்போ கேட்குறார், இதில் ஒரு பேரை அழிச்சிருங்கிற அந்த அம்மா, இன்னும் முடியாது, இல்லை மாதிரி ஒரு கேம், இதில் ஒரு பேரை அழிக்கணும், நீ இந்த கேம் முடியணுன்னா இல்லை ஒரு பேரை அழிக்கணும், இப்போ எந்த பேரை அழிக்க போகிறேங்கிறார். அந்த அம்மா ரொம்ப யோசிச்சுட்டு தயங்கிட்டு எல்லாரும் அப்படியே எளிமை நின்றுட்டாங்க. இப்போ என்ன பண்ண போகிறான்னு தெரில, அந்த வகுப்பே எளிமை நிற்கிது. தன் பையன் பேரை அழிச்சிட்டு வேகமாக போய் உட்காந்துருச்சு. கண்ணெல்லாம் கண்ணீர் அப்படியே மடமடன் வடியுது. பார்த்து எல்லாரும் கண் கலங்கிட்டாங்க. ஒரே மகன் அந்த பையன் பேரை அழிச்சிட்டு அங்கே போய் உட்காந்துருச்சு. ரொம்ப சற்று அவங்களை ஆஸ்வாசப்படுத்தி அந்த ஆசிரியர் கேட்டார், நடத்துகிறவர் கேட்டார், கருத்துரையாளர், ஏம்மா நீ இந்த கணவன் பேரை மட்டும் அழிக்கலை அப்படின்னு கேட்டார். வாழ்க்கையில் ஏதோ ஒரு கால சூழ்நிலையில் மற்றவங்களாம் நம்ம விட்டு போயிடுவாங்க. ஒரு சூழ்நிலையில் அப்பா அம்மா நம்மளை விட்டு போயிடுவாங்க, இல்லை நம்ம அப்பா அம்மா விட்டு போக வேண்டியதாகிடும். ஒரு வேளை திருமணமாகி என் பையனோ என் பொண்ணோ கூட என்னை விட்டு போயிடலாம், ஆனால் கடைசி வரைக்கும் என்னை விட்டு எடுபடாமல் இருப்பது என் புருஷன் தானே, அதனால தான் நான் அவர் பேரை அழிக்கலை. இந்த கணவன் மனைவி என்ற உறவு ஒரு மேன்மையான உறவு. பிரியமானில் ஒரு துணிக்கடைக்கு ஒரு கணவன் மனைவி போனாங்க. ஏதோ ஒரு சின்ன வாக்குவாதம் அங்கே துணிக்கடையில். உடனே இவன் கோபமாக முன்னால் உட்காந்துக்கிட்டான். மனைவி உள்ளே துணி எடுக்க போகிறாங்க. இந்த வாக்குவாதத்தையும் இவன் கோபமாக முகத்தை தூக்கிட்டு தனியாக போய் உட்கார்ந்துருக்கிறதையும் ஒரு பெரியவர் பார்த்தார். போய் கேட்டார், என்னப்பா இப்படி திடீர்னு மூஞ்ச தூக்கிட்டு உட்காந்துருக்கிறேன்னார். அவன், ஒன்றும் இல்லை சார், இல்லை இல்லை தான் நான் பார்த்தேன், என்ன விஷயம்னார். ஏன் இப்படி அவள் கொஞ்சம் கூட சொன்ன பேச்சை கேட்க மாட்டாங்க, எப்போ பார்த்தாலும் இதே பிரச்சனையாக இருக்குது அப்படின்னு கொஞ்சம் தன்னுடைய புலம்பல அந்த பெரியவர்கிட்ட சொன்னான். அப்போ அந்த பெரியவர் சொன்னார், தம்பி எவ்வளோ முடியுமோ அவ்வளோவா உன் மனைவியை நேசித்துக்கும், ஏன்னா எனக்கு 80 வயசு ஆகப்போகுது, என் பிள்ளைங்கள்லாம் வெளியூரில் இருக்காங்க, சமீபத்தில் என் மனைவி இறந்து போனான், இப்படி தான் அடிக்கடி நாங்கள் சண்டை போடுவோம், இப்போ கட்டில் நான் தனியாக படுக்கிறேன், அவள் என் கூட படுக்கலை, கல்யாணம் காஃபி போட்டு வருவா, 1000 குறை சொல்லுவேன், இன்றைக்கி எனக்கு காஃபி கொடுக்க ஆள் இல்லை, ஒவ்வொன்றா சொல்லிட்டு சொன்னாராம், இப்போ அவளை நேசிக்க முடியும், அவளை நேசித்துக்குப்பா, அப்புறம் ஒன்றும் பண்ண முடியாது அப்படின்னாராம். இது ரெண்டையும் நான் யோசித்து பார்க்குறேன். நம்ம நண்பர்கள் எல்லாம் கூட படித்தவங்கெல்லாம் கூட ஒரு காலத்தில் பிரிஞ்சிருவாங்க, உயிர் தோழி உயிர் தோழன்னு சொன்னவங்கெல்லாம் பிரிஞ்சிருவாங்க, நம்ம அப்பா அம்மாலாம் கூட நம்மளை விட்டு பிரிஞ்சிருவாங்க. பிரிவுங்கிறது ரொம்ப கஷ்டம்தான்.
நம்ம மகன் நம்ம மகள்லாம் கூட ஒரு காலகட்டத்தில் ஏதோ ஒரு சூழ்நிலையில் நம்ம விட்டு பிரிஞ்சிடுவாங்க, வேலையினாலோ திருமணத்தினாலும். கணவன் மனைவி தான் கூட இருப்பாங்க. அடுத்த ஸ்டெப் சொல்கிறேன், அந்த கணவனும் மனைவியும் கூட பிரிகிற நேரம் வரும். இது உலகத்தின் முடிவு பரியந்தம். சதா காலத்திலும் நான் கூட இருக்கிறேன். பயப்படாத, தெரியாத, கலங்காத. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. நான் உன்னை தனியாக இருக்க விட மாட்டேன். உன்னை நீதியின் வலதுகரத்தினால் தாங்குவேன். நான் துணை நின்று உனக்கு செய்யும் காரியம் பயங்கரமாக இருக்கும். தாம் தாம் துணை என்னை நயந்துரை சொன்னவ உன்னை விட்டு விலகி போகலாம். அநேகர் போயிட்டாங்க, நான் போக மாட்டேன். நான் கூட இருக்கிறேன், தைரியமாக இரு, புறப்பட்டு போ. சகல ஜாதிகளிடத்திலும் போ, சகல ஜாதிகளிடத்திலும் போ. அவளை சீஷராக்கு. பிதாகுமார் பரிசுத்தாவின் நாமத்தில் அவர்களுக்கு திருமொழி கொடுத்து இந்த சத்தியத்துகளை கொண்டா. நான் உனக்கு கற்றுக் கொடுத்த எல்லாவற்றையும், நான் உனக்கு கட்டளிட்ட எல்லாவற்றையும் அவர்கள் கை கொள்ளும்படி அவர்களுக்கு நீ போதனை பண்ண. இந்த பார் மகனே, இந்த பார், நான் உன் கூட இருக்கிறேன். நீ அவரில் அன்பாக இருந்தால் அவருடைய கட்டளைகளை கை கொள்ளுகிறாய். நன்றி ஆண்டவரே. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களோடு கூட பேசியிருக்கிறார். இன்றைக்கு தீர்மானம் பண்ணுங்க, யாருக்காக நான் சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன், யாருக்காக நான் சத்தியத்தை சொல்ல போகிறேன், யாருக்காக இந்த அன்பை நான் வெளிப்படுத்த போகிறேன். ஏசு என்னை கைவிடவே மாட்டார் மகளே. ஊரீஷன் அதீனமாக வக்கரமா உன் வாழ்க்கை கர்த்தருக்குள்ளாக வாடி வதங்கி போகாது. கர்த்தர் தீர்க்க தரிசனத்தோடு கூட பேசுகிறார். நீ நீர்க்கால்கள் ஓரமாய் நடப்படுவா, நித்தமும் அவர் உனக்கு நீர்ப்பாய்ச்சுவா, மகா வறட்சியான காலத்தில் உன் எலும்புகளை நினம் உள்ளதாக்குவா, இருளை வெளிச்சமாக்குவா, கோணலானவைகளை செவ்வையாக்குவா, கரடு முரடானவைகளை சமமாக்குவா, துணை நின்று காரியங்களை நடப்பிப்பா, நீதியின் வலதுகரத்தினாலே தாங்குவா, தகப்பன் தன் பிள்ளையை தோளின் மேல் தூக்கி சுமப்பது போல நீ நடந்து வருகிற எல்லா பாதைகளிலும் உன்னை தூக்கி சுமப்பா. உரிஷனதி நமார பாரபூஷன் நம்மால பத்தீரும். இந்த பார்மகளே, உலகத்தின் முடிவு பரியந்தான், சதா காலத்திலும் நான் கூட இருக்கிறேன். உரிஷன் மார பாரவாதி நமாரபூஷன், நீ புறப்பட்டு போய் ஆத்துமாக்களை ஆதாயப்படுத்து. ஒப்பு கொடுங்க, நம்ம ஜெபம் பண்ணுவோம்மா.